வருஷம் ஒவ்வொரு கோ
மக்கள் கூட்டம் பெருகிறடா. வழிகள் தோறும் தலைகளை பார்த்தால் பொது கூட்டம் போல் தெரியுதடா. வரைக்கும் தொழிலை கொஞ்சம் நிறுத்தி கொண்டால் என்ன பரந்தாமா பரந்தாமா. ஒளி கொடுத்தா வழி கிடைக்கும். சுமைகள் அதிகம் சொந்தமும் அதிகம். இறைவனின் கணக்கில் இதுதான் உலகம். உலகம் பெரிது சாலைகள் சிறிது. ஒளி கொடுத்தா வழி கிடைக்கும். என்ன ராஜு, லாங் ட்ரிப்ல வர்ற இப்படி வெறும் தீய குடிச்சு காலத்தை தள்ளுறியே, உடம்பு எனத்துக்காகும்? வயிற்று கூட தின்னாம யாருக்கு சேர்க்கற? வைத்தியக்கார உன்ன மாதிரி வயிறை புல்லாக்கிட்டு தலைய காரியா வச்சிருக்க சொல்றியா? நான் யாரு? நீயா? பென்ஸ் ராஜு. என் பேரை சொல்லும் போதே லாரி பேரையும் சேர்த்து சொல்றீங்களப்பா. நான் ஏன் லாரி ஓட்ட வந்தேன்? அந்த கேஸ் லைட்ட பாத்தியா? அதுக்கு அடியில் என்ன இருக்கு? இருட்டா இருக்கு. அதே மாதிரிதான் எங்க அப்பா ஹெட் மாஸ்டர் இருந்து ஊருக்கெல்லாம் கல்வி வெளிச்சம் கொடுத்தாரு. ஆனா நான் உங்க பேட்ச்ல சேர்ந்து படிக்காம இந்த பேட்ச் மாட்ட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன். அது சரிப்பா, நீ அந்த காலத்துல படிக்காம சுத்தினதுக்கும் இப்ப பட்டினி கிடக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதான் கிழவியோட சத்திய வாக்கு. எந்த கிழவி? என்ன பெத்த மகராசி. அந்த ஆயி சாகும் போது அவன் மகனை பிடிச்சி என் கையில கொடுத்து, அதான் என் தம்பிய இட கழுத, நீதான் படிக்கல, இவனையாவது உங்க அப்பா மாதிரி ஆக்குன்னு சொல்லிட்டு மண்டையை போட்டான். எங்க அப்பா மாதிரின்னா நல்லா படிக்க வையின்னு அர்த்தம். ராமு, படிப்புன்னா என்னன்னு உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. ஆனா படிப்புக்கு என்ன செலவாகுங்கிறது மட்டும் எனக்கு தெரியுண்டாங்கப்பா. அது சரி, இப்போ உன் தம்பி என்ன படிக்குது? இன்ஜினியரிங் கடைசி வருஷம். உன் தம்பிக்கு மூளை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ படுற சிரமத்துக்கெல்லாம் கண்டிப்பா பலன் உண்டு. ஆண்டவனை நான் வேண்டதெல்லாம் அதுதான். என் தம்பி ஊருக்கே வசதியா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும், பெரிய உத்தியோகத்துக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும். உன் நல்ல மனசுக்கு கண்டிப்பா நடக்கும். அந்த மாதிரி நடக்கட்டும். அதுக்கப்புறம் பாரு, இந்த மாதிரி பல ஹோட்டல்களை விலைக்கு வாங்கி வரவனுக்கெல்லாம் கடனை கொடுத்துட்டேன், திருப்பி வசூல் பண்ண முடியாம பேயா முழிங்க. 1:30 அண்ணா கொடுத்துட்டு வந்திருந்தேன். எக்ஸ்பிரஸ் சர்வீஸா? நாகப்பட்டினம் சார். இன்னைக்கு 11 மணிக்கு புறப்படுது. சீக்கிரமா சாமான எல்லாம் அனுப்பிச்சீங்க. அப்துல்லாக்கு வயிற்று வலியா? இப்பதான் சார் ஒரு மகன் வந்து சொல்லிட்டு போறாரு. என்ன கிண்டலா பண்றாங்க? கண்டனம் சாப்பிடுறது வயிற்று வலியா? அவசப்படுறது சொல்லாது சார். அவன் நல்ல பையன், குடும்பத்தை நல்லா குடிக்க இடிக்க மாட்டான். என்னப்பா பண்றது சார்? ஸ்பேர் டிரைவர் இருக்கீங்க. வெள்ள நான் போயிட்டு வரேன் சார். நீயா? நீ இப்பதானே திரும்பி வந்திருக்க. சட்டப்படி 12 மணி நேரம் ஓய்வு எடுக்கணுமேப்பா. ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்றது? எனக்கு ஒண்ணு ஆகாது சார். அவன் ரொம்ப நல்ல பையன், அவனுக்காக நான் போயிட்டு வரேன் சார். எங்க அண்ணன் சர்வீஸ்ல இது வரைக்கும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கூட கிடையாது. ரிப்போர்ட்ட பாருங்களேன். ட்ரிப்பு 11 மணிக்கு தானே சார்? இந்த 4 மணி நேரம் இருக்கு. நான் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன். டேய், நீ என் கூட வர அண்ணன். குட் மார்னிங். பேரிங் பிடிச்ச கலப்பெல்லாம் உன்னை பார்த்தோன்னு மறைஞ்சே போச்சு. புருஷனை பார்த்தோன்னு புன்னகை, அதுல 1000 அர்த்தங்கள். நல்லா இருக்கு. வாச கதவை திறந்து வச்சு நீங்க கொஞ்சம் யாராவது வேடிக்கை பார்க்க போறாங்க. காலங்காத்தாலதான் ஆம்பளைக்கு மூடே வரும். வெக்கப்பட வேண்டிய விஷயத்த கோச்சுக்கிறேன். கோவப்பட போல் இத்தரை இதரை மீதி சுட்டபஞ்சார் புகழ்வாய் தன்மா பணர்கள் லட்சுமி லட்சுமி
எனக்கு தெரியாம இவ எப்ப நடக்க ஆரம்பிச்சா? நீங்க வீட்டுல இருந்தாதானே உங்களுக்கு தெரியும். நடக்கட்டும் நடக்கட்டும் மகனே, இப்பவே நல்ல ஆடி ஓடு. நீ பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள நடக்க முடியாது, அவ்வளவு புள்ள பெத்துக்கிட்டு இருக்காங்க. தையா தக்கா நடக்கிறத பாத்தீங்களா? தையா தக்கான்னு உன்னை பத்தி அவனுக்கு தெரியாது இல்ல மகனே. உங்க அம்மா பத்தி உனக்கு தெரியாத, அவ்வளவு அதே மாதிரிதான். கல்யாணத்துக்கு மனமேடைக்கு வரும்போது புதுப்படவை கட்டிக்கிட்டு மாலையை போட்டுட்டு வந்த மாதிரியே தையா தக்கா நடந்து வந்தா. ஏன் தெரியுமா? அப்பவே இதே சைஸ் தான். உங்களுக்கு கொஞ்சம் அதுக்கு நேரம் ஒன்னையே குழந்தையா. நான் என்ன செய்யறது லட்சுமி, என் வாழ்க்கையை பார வண்டி எடுக்கிற மாடு மாதிரி ஆகிப்போச்சு. நான் வேலைக்கு போகும்போதும் குழந்தை தூங்குறான், வந்ததுக்கு அப்புறம் தூங்குறான். நான் முடிச்சதுக்கு அப்புறம் தானே கோழிய கூதுது. பால் பத்தாது அண்ணே. அண்ணே கோழி கூவிட்டான். ஐயா சம்பவம் பிள்ளை, என்ன காலையில கூற பழக்கம் போற வண்டி ட்ரபிள். ஊர்ல இருக்கிற மெக்கானிக் எல்லாம் கூட பார்த்தாச்சு, ஒண்ணும் நடக்கல. உன் தங்க கையை வச்சாட்டா லாரி ஸ்டார்ட் ஆகும் போல்றது. சம்பவம் பிள்ளை ஒண்ணு செய்யா? சிவமே வண்டியில டின்னு இருக்கா? இருக்க. அதை எடுத்துக்கிட்டு நேரா கோபால் செட்டி பம்புக்கு போ. சரி. டின்னு நிறைய மண்ணெண்ணெய வாங்கு, கொண்டுட்டு போய் லாரி மேல ஊத்து, ஒரு நெருப்பு குச்சி கிழிச்சு வை. வச்சா போச்சு. என்னையா உன்னை விட வயசான வண்டி வச்சுக்கிட்டு ஐயா ஏன் பிராணனை வாங்குற? அதை விட்டு தள்ளியா? அதை தள்ளிட்டு அப்புறம் பொழப்பு எப்படி நடக்கும்? வாண போகலாம். எனக்கு கொடுக்க பணம் வச்சிருக்கியா? என்ன பணம் பணம்னு பறக்கிற? அப்படி நானா பறக்கிறேன்? குடும்பம் பறக்குது, அதனால நான் பறக்கிறேன். பணம் வச்சிருக்கியா? நெல்லுவா லட்சுமி, நான் போயிட்டு வந்துடுறேன். குளிச்சு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா போங்க. காலையில பணம் வீடு தேடி வருது, அதே வேணாம்னு சொல்லுவானே. ஒன் ஹவர்ல வந்துடுறேன். காஃபி அப்பனே. விநாயகா நீ பாட்டுல கையில கொழுக்கட்டையை வச்சுக்கிட்டு நிம்மதியா உட்காந்துட்டேன். இந்த மண்ணை நோக்கி இவ்வளவு நிக்கிறத பத்தி உனக்கு என்ன தெரியும்? உன் தம்பிய பாரு, யாமிருக்க பயமேன்னு கைய காமிச்சிட்டான். எப்பா முருகா பயமா இருக்குப்பா, அரிசியில இருந்து புளியில இருந்து கடுகு வரைக்கும் உன் காலடியில கிடக்குற பாம்போட விஷம் மாதிரி கிருன்னு ஏறிடுச்சு. இனிமே உங்களால கூட அந்த விஷத்தை இறக்க முடியாதுப்பா. யாராவது புதுசா மந்திரவாதி வந்துதான் இறக்கும். மொழியே ஐயா கிளி வருது. என்ன சோத்த போறேன்? ஆமா ஐயா, நீ எல்லாம் சோறதுக்கு ஆரம்பிச்சதுனாலதான் படி எரிச்சி 10 ரூபாய் விக்கும். அப்ப நான் இதுக்கு முன்ன என்ன நினைச்சிட்டு நான் பாட்டு ஒழுங்கா ஒண்டி கட்டையா நிம்மதியா இருந்திருப்பேன். போனாலே எங்க அம்மா சும்மா போயிருக்க கூடாதா? அதான் இரும்பிக்கிட்டா போகணும். என்னையும் இந்த வீட்டையும் இந்த தொம்பின்னு உங்கையில ஒப்படைச்சிட்டு போனா அன்னையில இருந்த இன்னைய வரைக்கும் உனக்கு படிச்சு படிச்சு கொட்டத தவிர நான் வேற என்ன சொகத்தை கொண்டேன்? என்னடி மரியாதை மாறுது? நான் கழுத்துல தாலி கட்டின புருஷன்டி. ஆமா ஐயா, மத்தவெல்லாம் இடுப்புல தாலி கட்டுறான், இவர் ஒருத்தர் தான் கழுத்துல தாலி கட்டின. ஒரு ஒன்ன போய் கட்டிக்கிட்டேன் பாரு, என்ன அடிக்கணும். அந்த ராஜன் இருக்காரு, அவர் குடும்பம் நடத்துற ஆள நீ இருக்கி. ராஜன் பத்தி மட்டும் பேசுறிய, அந்த அண்ணி அந்த அண்ணன் கிட்ட எப்படி நடந்துக்கிட்டு என்னடா அது? உனக்கு போடுற சோத்த ஏதாவது நாய்க்கு போட்டா அதாவது நந்தியோட வாசல காத்துக்கிட்டு இருக்கும். இந்த வீட்டுல என் நிலைமை வர வர ரொம்ப மோசமா போச்சு. புள்ளியாரப்பா அவ திட்டதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தாடி ஒத்துக்கலையா? மடையா உனக்கு பொண்டாட்டி. ராஜே ராஜே சாப்பாடு எடுத்து வையே, நான் வெளியே போறேன். வெளியே போடுமா? ஆமா ஆமா வெளியே போறோம். சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வை, நான் குளிச்சிட்டு வந்துறேன். ஆமா இன்னைக்கு உங்களுக்கு லீவு தானே, எங்க அவசரமா புறப்படுறீங்க? எத்தனை இதை ஒருத்தன் உடம்பு சரியில்லாம படுத்துட்டான், அவன் வண்டி நான் எடுக்க வேண்டியதா போச்சு. சும்மா அவன் போறோம், 100 ரூபாய் கிடைக்குது. போய் பா. யாரு விட்டு வந்த? தம்பிக்கு. Thank you.
என்ன எழுதிருக்கா? நாளைக்கு அவருக்கு பரீட்சை ஆரம்பமாகதான். என்ன நாளைக்கு பரீட்சையா? நாளைக்கு பரீட்சை? நான் எப்படி படிக்கிறேன்? அவன் எப்படி படிப்பான்? அவன் போன வருஷம் தான் படிச்சு வச்சான், அப்புறம் தான் திடீர்னு இந்த வருஷம் படிச்சேன். ஆமா, ஒவ்வொரு வருஷம் படிச்சு வைப்பான்ல அவன். நீ பயப்படாத, அவன் நல்லா படிப்பான், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுவான். என் தம்பி இல்லை, ஆனா திடீர்னு படிச்சு வச்சாக்கு புள்ள படிச்சிருந்த புள்ள அவன். நீ ஏன் பயப்பட? அவன் பாஸ் பண்ணிடுவான். அம்மா, அம்மா நாளைக்கு என் தம்பிக்கு பரீட்சை ஆரம்பிக்குதுமா, அவன் உச்சாலிமா. நீ பயப்படாத, பாஸ் பண்ணிடுவான். நீ தைரியமா, என் முன் இருக்க, அவன் பாஸ் பண்ணிடுவான், பயப்படாது. என் கையெல்லாம் அப்படி நடக்குது? உங்க கைதான் நடக்குது. என் கைதான் நடக்குது. ஆமா லட்சுமி, என் கைதான் பிடிச்சுக்க. எனக்கு பயமா இருக்கு லட்சுமி. இந்த பரீட்சை என் தம்பிக்கு இல்ல, அவனுக்காக நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன் பாரு. அதுக்கு எங்க அம்மா எனக்கு வைக்கிற பரீட்சை, அவன் பாஸ் பண்ணிடுவான். எதுக்கு நீ மகமாய் கோயிலுக்கு போய் அவன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணி பிரசாதம் அனுப்பிச்சு, அவன் தான் போயிட்டு வந்துடுறேன். அம்மா, அவன் பாஸ் பண்ணிடுவான். நீ நீ பயப்படாத, தைரியம் மாறி. ரவி, நீ ஒருத்தன் தான் படிச்சு நாளைக்கு பரிசு எழுத போறியா? லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்குடா, இல்ல நாளைக்கு எக்ஸாம் ஹால்ல நல்ல தூங்குவ. சங்கர், பேருக்கு பின்னாடி பிஇன்னு ரெண்டு எழுத்து போட்டுட்டு வரதட்சணை வாங்கறதுக்காக மட்டும் நீ படிக்கிற. ஆனா நான் அப்படி இல்லடா, எப்படியாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி உடனடியா ஒரு வேலை தெரியாகணும். எங்க அண்ணன் லாரியோட லாரியா தன் ஐக்கியப்படுத்திக்கிட்டு ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு நான் படிக்க வைக்கிறார். அவர் லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? ரவி, இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற உங்க அண்ணனுடைய ஆசீர்வாதம் இருக்கும் போது கண்டிப்பா நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவேன். சரி, இனி நான் இடைஞ்சலா இருக்க மாட்டேன், நீ படி. என்ன ரவி, நாளைக்கு மூளைக்கு ஒருத்தரா பிரிய போறோம். ஆமாப்பா, ரெண்டு நாள் இருந்து ஜாலியா சினிமா டிராமான்னு பாத்துட்டு போலாமே. மனுஷிக்கப்பா, எங்க அண்ணன் எனக்காக அவளோட காத்துக்கிட்டு இருப்பார். நான் போய் பரீட்சையை நல்லா எழுதிருக்கேன்னு சொன்னா தான் அவர் மனசுக்கு நிம்மதி ஏற்படும்.
தேவதையே, என் கற்புக்கு சக்தி உண்டு என்பது உண்மையானா, இது என் பிரபுவா அல்லது மாயையா என்பதை புரியவே. நாயகியே ஆ நாயகியே ஆ நாயகியே, மங்கைய தட்டினி ஒன்று திரட்டிய மைதிலி மேனே தொடுவாயோ, மண்ணை மணந்தவன் என்னை அணந்தவன் மங்கை நாசையில் கெடுவாயோ, நன்று மடக்கொடி முன்னை மொழிப்படி என்னை வெறுத்தவர் கிடையாது, மன்ன நினைப்பது கள்ளம் இருப்பினும் குற்றம் உரைத்திட முடியாது, என்னை நெருங்கிட மண்ணாவாய், என்னை அணைந்தோறும் கண்ணாவாய், சீதே சீதே, நான் உன்னை அடைய நினைப்பது வெறும் காதலால் மட்டுமல்ல, சபதம் உனக்கு நிறைவிருக்கிறதா? உன் சுயவரத்தன்று சிவதனுசை நான் வளைக்க முயற்சித்த போது என்னை பார்த்து எள்ளி நகையாடி நாயே, அதனால் தான் உன்னை சிறையெடுத்தேன், கூடிய சீக்கிரம் சீதா ராமன் என்பதை மாற்றி சீதா ராமன் என்று உன் அட்ரஸையே மாற்றுகிறேன் பார். நீ தான் போக இறங்குடா அண்ணே, ஆணில பால் மாட்டிச்சே, நீ இறங்கு பால கொடுக்கிறேன் இறங்கு. எல்லோரும் அனுபவிக்கும் பாகிலின் மகன் ஸ்ரீராம தூதனம்மா, என் பெயர் அனுமான், ஜெயராம் 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 ஜெயராம், ராம் 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 ராம். எல்லோரும் அனுபவிக்கும் பாகிலின் மகன் ஸ்ரீராம தூதனம்மா, என் பெயர் அனுமான், என் பெயர் அனுமான். கொண்டு வந்தேன் மாயமில்லை உங்கள் கணவன் கொடுத்ததுதான், வாங்கவில்லை அம்மா கணையாழி, கொண்டு வந்தேன் காணவில்லை 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 கணையாழி காணவில்லை. கடலையை குறிக்கிறவன் நீ, கடலை தாண்டி வந்து கழுத்து இருக்கிற ராம ராம ராம, ஒரு கணையாளிய காப்பாத்த முடியாது நீ, என்னைய காப்பாத்த போற முண்டம் முண்டம். ஏகா மாடத்துல வந்துட்டா தெரியுமா, இந்த இதையாவது என் பிரபு கிட்ட கொடு. கடைசி சீன் முடிய போது பணம் கொடுங்க. எத்தனை சீன் முடியட்டும், முதல்ல பணத்தை கொடுங்க. ரெடியா உன் பணத்தை நான் வச்சிருக்கிறேன், இந்த எண்ணி பாத்துக்கோ. நீங்க செய்யற உதவிகளே என்னால எண்ணி பார்க்க முடியல, பணத்தை எதுக்காக எண்ணி பார்க்கணும்? என்ன முதலாளி, காலங்காலமா உங்க கம்பெனியில வேஷம் போடுறவன்னா எங்கிருந்தோ ஒருத்தன் ஆயிச்சிட்டு வந்து வேஷத்தையும் கொடுத்து பணத்தையும் கொடுக்குறீங்க, ஏ அந்த வேஷத்தை நான் போட மாட்டேனா இல்ல என்னால முடியாத? ஒன்னால இல்ல ஒப்பனாலையும் முடியாது. ஏய் அவனுக்கு போட்டியா நீ நடிக்க ஆசைப்படாத, அவன் நடிக்கிறத பார்த்து ரசிக்க நீ ஆசைப்படும், கத்துக்க
என்ன கேள்வி கேக்குறேன்? உங்களால எல்லாம் முடியும், ஒண்ணு மட்டும் முடியாது. என்ன பொய் சொல்ல உங்களுக்கு தெரியாது, உண்மை சொல்லுங்க. இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரீங்க? ரவி, நீ பட்டணத்துல இருக்கவன் சினிமா டிராமான்னா சாதாரணமா பாத்துருவேன். நான் கிராமத்துல இருக்கவன், என்னால அப்படி முடியுமா? இங்க இருந்து 30 மைல் ஒரு தெருக்கூத்து நடக்குது, அத போய் பாத்துட்டு வரேன். என்ன, நான் தெரியாம தான் கேக்குறேன். தெருக்கூத்த பாக்க போறவங்க கூட அரிதாரம் பூச்சிட்டு தான் போகணுமா? என்ன நீ பேசுறத பார்த்தா நானே ராமர் வேஷம் போட்டு ஆடுனேன்னு சொல்லுவ போல இருக்க. நான் சொல்லல, ராமர் வேஷத்துக்கு நீங்க பூசி இருக்கிற அரிதாரம் சொல்லுது. ரவி, ரவி, என்ன மன்னிச்சிடற, நான் என்னமோ நல்லா பாடுறதா அந்த முதலாளி நினைச்சுக்கிட்டு இருக்காரு, அதனாலதான் என்ன வேஷம் கட்ட சொன்னாரு. இந்த பாத்தியா, 50 ரூபாய். உங்க அண்ணன் ஏழைதான், ஆனா அந்த எண்ணம் உன் மனசுக்குள்ள வரக்கூடாது. தயவு செஞ்சு இந்த விஷயத்த உங்க அண்ணிகிட்ட சொல்லிடாது. ஏற்கனவே ராப்பனா நான் பாடுபடுறேன்னு உங்க அண்ணி ரொம்ப கஷ்டப்படுறான். இப்ப பணத்துக்காக நான் கூத்தாடுறேன்னு தெரிஞ்சா அவன் உயிரே விட்டுருவான். ஏன்னா இப்படி வேலை வேலைன்னு உடம்ப வருத்திக்கிறீங்க? என்னைக்கு தான் ரெஸ்ட் எடுக்க போறீங்க? நீ ஒரு உத்தியோகத்துக்கு போய் சம்பாதிச்சு ஆரம்பிச்சுன்னா நான் என் வேலையை கம்மி பண்ணிக்கிறேன். ஆனா உங்க அண்ணிகிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிடாதப்பா. நான் அண்ணிகிட்ட எதை சொல்லாம இருக்கணும்னா நீங்க எனக்கு ஒரு வாக்கு தரணும். என்ன? நான் வேலைக்கு சேர்ந்த உடனே நீங்க உங்க வேலையை விட்டுட்டு வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கணும். அதுக்கு நான் தங்கவா போச்சு, பாக்கலாமா? பாக்கலாம். லட்சுமி, தம்பி வந்துட்டான். ஒரே வேற உத்தியோகத்துக்கு போட்டோம். எங்க அண்ணன் பாக்குற லாரி டிரைவர் உத்தியோகம் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா தெரியுதா? இல்லப்பா, உங்க அண்ணன் செய்யற தொழில கேவலமா நினைச்சு நான் அப்படி சொல்லல. எல்லாருக்கும் தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் ஒரே தடவைதான் சாவு வரும். உங்க அண்ணன் வேலைக்கு புறப்பட்டு போற ஒவ்வொரு நாளும் 1000 தடவை நான் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கேன். அந்த நிலைமை அவன் பொண்டாட்டிக்கு வரக்கூடாதுப்பா, அதனாலதான் அப்படி சொல்றேன். என்ன மனுஷன், உங்க மனசை புரிஞ்சுக்காம நான் அப்படி பேசிட்டேன். நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டா லட்சுமி? என் தம்பி நம்ம மாகாணத்திலே முதல் மாணவா பாஸ் பண்ணிருக்கான். ஏன் விழுவ அங்க போடா? அதப்பா, என்ன கிளவி அப்படி பாக்குற? கவலைப்படாத, உன் கனவெல்லாம் நான் நிறைவேற்றிட்டேன். என்ன சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் அழுதுகிட்டேன். இந்த வீட்டில் அழுகே இருக்கக்கூடாது, கண்ணீரே என்ன பார்க்கக்கூடாது. பரீட்சை எழுதின கலப்பு தீர கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துக்கணும்னு பார்த்தா ரிசல்ட் வந்த கையோட உனக்கு வேலையும் கிடைச்சிருக்கு. எல்லாம் அந்த முருகன் கருணைதான்ப்பா. அண்ணி, மெட்ராஸ்ல லீடிங் கான்ட்ராக்டர்ஸ் இந்த விஜயா இன்ஜினியரிங் கம்பெனி தான். இதுல வேலை கிடைக்கிறதுக்கே ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும். அண்ணி, நான் தான் பெரிய சம்சாரியாச்சே, எங்க அண்ணன் அண்ணி எல்லாரையும் காப்பாத்துற பொறுப்பு என்னுடையதாச்சே. நான் உடனே வேலைக்கு போறது தானே நல்லது. ஆமா ஆமா, அது சரி. பெரிய ஆபீசருங்க எல்லாம் வேலைக்கு போகும்போது போட்டுட்டு போறாங்களே கோட்டும் சூட்டும், அது தைக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும்? அண்ணி, சூட்டுனாலே கோட்டும் பேண்டும் சேர்ந்ததுதான். ஆமா, எதுக்காக கேக்குறீங்க? அது தைக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும்? 250லயும் தைக்கலாம், 2500லயும் தைக்கலாம். இதுல 130 ரூபாய் தான் இருக்கு. இந்த பணத்துல கோட்டு மட்டும் தைக்கலாம். ஆமா, யாருக்கு அண்ணி? உனக்கு தான்ப்பா. எனக்கா? ஆமா, உங்க அண்ணா அடிக்கடி சொல்லுவாரு, என் தம்பி படிச்சு உத்தியோகத்துக்கு போகும்போது பெரிய தோர மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம். அவர் கனவை நினைவாக்குறதுக்காக அப்பப்ப அவர் கொடுக்கற பணத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சேன். பரவாயில்ல, இப்ப இதுல கோட்டு வாங்கிக்க, பேண்ட் அப்புறமா வாங்கிக்கிறேன். ரவி,
என்னடா ட்ரெயினுக்கு லேட் ஆகுது, இன்னும் பேசிட்டு இருக்க, போய் போய் தண்ணி விடா. ஏண்டா ஒரு சூட்டு தைக்கிறதுக்கு எவ்வளவு பணம் ஆகும்? 250 ரூபா ஆகும். 250? என்கிட்ட 130 தான் இருக்குது, இதுல என்ன ஆகும்? கோட்டு மட்டும் ஆகும். அப்ப பேண்ட் என்ன பண்ணுவேன்? அண்ணி கொடுத்துருக்காங்க. உங்க அண்ணி பெரிய லட்சாதிபதி மனைவி, அதுக்கு தான் நீ கொடுத்து வைக்கலையடா. அவகிட்ட எது பணம்? இல்ல அண்ணே, அண்ணி தான் கொடுத்தாங்க. இதோ அவகிட்ட வாங்க. கழுத்து கையெல்லாம் ஒழுங்கா தான் இருக்கு. யார்கிட்ட கடன் வாங்கினேன்? இவ்வளவு பணம் உனக்கு எது? ஆமா உங்களுக்கு ஏது இவ்வளவு பணம்? எந்த பட்டா நீட்ட கை நீட்டு கடன் வாங்கினீங்க? அப்போ வாங்குற சம்பளம் பூராம என் கையில கொண்டாந்து கொடுக்கறேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? சச்சே, நான் ஏன் பொய் சொல்றேன்? நான் தான் தெருக்குத்து. ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அண்ணே? நீங்க ரெண்டு பேரும் கொடுத்த பணத்துல நான் சூட் தச்சுட்டு போறதுல. ஏன் அண்ணே, என்ன படிக்க வைக்கிறதுக்காக நீங்க ரெண்டு பேரும் பட்ட கஷ்டமே போதும். எனக்கு சூட்டும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நான் இப்படியே லாரி டிரைவர் தம்பியாவே வேலைக்கு போய் சேர்ந்தா தான் எனக்கு பெருமை. இந்த பணம் பூராவும் அதத்தான் சொந்தம். கொண்டாட்டி இந்தடா, இது உன் பணம், பத்திரமா வச்சுக்க. உங்க ரெண்டு பேருடைய ஆசீர்வாதம் இருந்தாலே போதும், அதுவே கோடி ரூபாய்க்கு சமம். எங்க ரெண்டு தெய்வங்களும் சேர்ந்து இருக்கு, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சார், உங்களை முதலாளி கூப்பிடுறாரு. இந்த வந்துட்டேன், கண்டிப்பா வர்றேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஹலோ மிஸ்டர் ரவி, இந்த சின்ன வயசுல நீங்க இவ்வளவு பெரிய ஆர்கிடெக்டா வருவீங்க நான் எதிர்பார்க்கவில்லை. என்னுடைய பாராட்டுதல்கள். தேங்க்யூ சார். இந்தாங்க உங்களுடைய முதல் மாத சம்பளம். உங்களை பாராட்டி நானே என் கையால் இதை கொடுக்கணும்னு இருக்கா தான் உங்களை வர சொன்னேன். வெரி கைண்ட் ஆஃப் யூ சார். அண்ணி இதோ என்னுடைய முதல் மாச சம்பளம். அண்ணன் பட்ட கஷ்டத்துக்கு நான் செலுத்துற முதல் காணிக்க. அண்ணன் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நான் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்க எனக்கு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லுங்க. சத்தியமா? என்னது? என்ன சத்தியம்? அதுக்குள்ள மறந்து போச்சா? என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாது. அடமா இப்ப நான் சொல்ல முடியும் கேக்குறீங்களா? கேக்குறேன் கேக்குறேன். ஒண்ணு இல்ல அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒண்ணு பேசாம உங்க லாரி டிரைவர் உத்தியோகத்துக்கு முழுக்கு போட்டுட்டு வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துங்க. உத்தியோகத்துக்கு முழுக்கு போறதா மடையா? விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உழைச்சே வாழ்ந்த கட்டடா, வீட்டுல உட்காந்து சும்மா சாப்பிட்டு இருக்க முடியாது. முடியாது முடியாது. இதோ அள்ளி நிலைமையை பாருங்க. தன்னுடைய மாங்கல்யத்தை கெட்டியா புடிச்சுக்கிட்டு தினம் தினமும் செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க பத்திரமா வீடு திரும்பணுமே. உங்களுடைய பிரதிபிம்பம் தானே அவங்க நெத்தியில் இருக்கிற குங்குமம். அந்த குங்குமம் அழியாம என்னைக்கு நினைச்சிருக்க? நீங்க என்ன உத்தரவாதம் கொடுக்க போறீங்க? நான் எப்படி இப்ப உத்தரவாதம் கொடுக்கறது? எல்லாம் பதில் சொல்ல முடியலன்னா உடனே மேல கையை காட்டிட வேண்டியது. என்ன தாக்கா வச்சுட்டு நீங்க ரெண்டு பேரும் ஏன் பெரிய பெரிய வார்த்தைகளை பேசிக்கிறீங்க? இதோ பாருங்க, ரெண்டு பேருக்கும் பொதுவா நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. சொல்லு. நீங்க வேலைக்கு போறது உங்க தம்பிக்கு பிடிக்கல, இன்னொருத்தர்கிட்ட கை கட்டி சம்பளம் வாங்குறது எனக்கு பிடிக்கல. அதனால தம்பி கொடுத்த இந்த படத்தை வச்சு ஒரு சின்ன வொர்க்ஷாப் ஆரம்பிச்சிருங்களேன். வெரி குட் ஐடியா. உங்களுக்கு தான் கை வந்து கலையாச்சே. நேரம் மட்டும் நல்லா இருந்தா இந்த தொழில உங்களை அடிச்சுக்க யாராலே முடியாது. என்ன சொல்றீங்க? நான் என்னப்பா சொல்றது? அத அவங்க அண்ணி சொல்லிட்டாளே. சரிம்மா லட்சி நிறைவேறிடுச்சு. லட்சுமி, இந்த பொட்டியில தானே நீ பணம் சேர்த்து வச்ச? உன் கையால ஏதாவது காசு போடு. அண்ணன் இனிமே முதலாளி ஆகி போச்சு. என்ன யாரு இனிமே கிளீனர் வேணும்னு கூப்பிட கூடாது, மெக்கானிக்கல் சார் வேணும்னு கூப்பிடணும். சார்னு கூப்பிடுறா சார். இந்த ராஜ பையனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நம்ம பக்கத்திலே வந்து நமக்கு போட்டு மெக்கானிக்கல் செட் திறப்பா? திறக்கட்டு மேடா. என்ன எட்டே நாள் அதை மூடு விழா பண்ணல. என் பேர் வேலு பையன். என்ன மிஸ்டர் ரவி, ஊருக்கு போய் அண்ணன் எல்லாம் பார்த்து வந்தீங்களா? அண்ணன் எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? சௌக்கியம் சார். நீங்க நம்ம கம்பெனில சேர்ந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம். கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ல நமக்கு கிடைச்சிருக்கு. கோஆபரேட்டிவ் பேசிஸ்ல ஒரு மில் கட்டுறதுக்காக பிளான் சப்மிட் பண்ணணும். விஷயம் கான்பிடென்ஷியலா இருக்கணும். அதனால சாயந்தரம் நான் வீட்டுக்கு போகும்போது என் கூட வாங்க. ஓகே சார். ஆல் ரைட். கவிந்த் ரவி, கன்சாமி கன்சாமி கவிந்த். மிஸ்டர் ரவி, இதான் நான் சொன்ன ப்ராஜெக்டோட மாஸ்டர் பிளான். இதுக்கு டீடைல்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இது வந்துடும். எஸ் சார். Thank you.
ஐயா ஆபீஸ் இன்ஜினியர் சார். காபி என்னப்பா காபியில வெறும் காபி மட்டும் கொண்டு வர? எங்க கிராமத்துல என்ன செய்வாங்க தெரியுமா? குடிக்க தண்ணி கேட்டா கூட கொஞ்சம் சர்க்கரையோ அல்லது வெள்ளக்கட்டியோ கொடுத்து அதுக்கப்புறம் தண்ணி கொடுப்பாங்க. பணக்காரங்க வீட்டுல அதெல்லாம் பழக்கம் இல்ல போல இருக்கு. சரி சரி வச்சுட்டு போ. நான் வந்து சும்மா ஒரு தமாஷுக்கு சொன்னா நீங்க அதை வந்து நான் எதையுமே தமாஷா எடுத்துக்கிறது இல்ல. நல்லா இருக்க. இது ஏழைங்க சாப்பிடுற விதம். பணக்காரங்க எப்படி ஊட்டுவாங்க தெரியுமா? வாழை தரங்க. மனசே சரியில்லடா. என்னடா மனசுக்கு? நான் வாழ்க்கையிலேயே செஞ்ச ஒரே தப்பு கல்யாணம் பண்ணதுதான். அவ சரியில்லை, அதனால எல்லாம் சரியில்லாம போச்சு. இந்த பொம்பளைங்களை அடக்கிறான்டா ஒரே ஒரு வழிதான்டா இருக்கு. என்னடா அது? வீட்டுக்குள்ள நுழைகிற போது ஒரு 500 மில்லியை அடிச்சு விட்டு ஒரு சத்தம் கிட்டு 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 நடங்க வேண்டாம். நான் அப்படித்தான் செய்வேன். 500? 100 நமக்கு தாங்காதுப்பா. எனக்கு 500 தாங்கும். 500 போட்டுக்கிட்டு அவ்வளவுதான்டா. வேண்டாம், 400 போட்டா இந்த ஏய் வராது. வராது, 500 தான். குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஏன் இப்படி பயப்படுறீங்க? நான் என்ன பெரியா பிசாசா? கம் ஆன் வாங்க. Take your seat. உட்காருங்க, சாப்பிடுங்க. நேத்துக்கு சாப்பிடுதே. நேத்து நான் அப்படி நடந்துகிட்டதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் இங்க கூப்பிட்டேன். நீங்க போறதுக்கு அப்புறம் எங்க டாடி இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்துட்டாரு. நானே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். ஐ எம் வெரி சாரி. என்ன மன்னிச்சிடுங்க. என்னங்க இத போய் பெருசா ஃபீல் பண்ணிட்டு? நானே ஃபீல் பண்றது இல்ல. சாப்பிடுங்க. வயிறு ஃபுல். இப்ப நீங்க சாப்பிடலன்னா என்ன மன்னிக்கலன்னு தான் அர்த்தம். ப்ளீஸ் காஃபி மட்டும் சாப்பிடுறேன். ஓகே. உங்களுக்கு பிடிக்கணும் என்னதா ஏழை விட்டு காஃபியா போட்டேன். எங்க உங்களுக்கு பணக்காரங்கனா பிடிக்காது இல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்படின்னா பொறாமையா? யார் சொல்லுது? அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல. நான் ஒரு ஏழை குடும்பத்தில இருந்து வந்தவன். இந்த மாதிரி ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் எனக்கு பழக்கம். நீங்க சும்மா சொல்றீங்க. யூ ஆர் வெல் எஜுகேட்டட், இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சிருக்கீங்க, அப்புறம் என்ன? உண்மைதான். ஆனா நான் பிறந்து வளர்ந்த சூழ்நிலையே வேற. புஸ்தகத்தை தவிர நான் பார்த்த உலகமே எங்க அண்ணன் அண்ணி. நான் பிறந்த சின்ன கிராமம் இதுதான். அப்படி கிணத்து தவளையா கிராமத்துல வளர்ந்தனா முத முதல்ல இப்பதான் வெளியுலகத்தையே பாக்குறேன். அதனால நான் ஏதாவது தெரிஞ்சும் தெரியாம தவறு செஞ்சா நீங்க தான் என்ன மன்னிக்கணும். யாருக்கிட்ட யாரு மன்னிப்பு கேக்குறதுன்னு இல்லையா? அந்த கால் சாப்பிட்டுமே. சோ நான் போய் வேலை பாக்குறேன். என்ன மறுபடியும் உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையா? இல்லப்பா, நாங்க ரெண்டு பேரும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். தட்ஸ் குட். ரவி அந்த எஸ்டிமேட்ல ரெடியா இருக்குதா? ரெடியா இருக்கு சார். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். ஓ பாடி உட்காங்க. பரவாயில்ல, என்ன ரெண்டு நாள் ஆபீஸ் மட்டமா? மட்டமா? ஆபீஸ் வேலையா வெளியூர் போயிருந்தேன். ஆமா, நான் ஆபீஸ் வரலங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒண்ணு இல்ல, நேத்து போன் பண்ணேன், நீங்க ஆபீஸ்க்கு வரலன்னு சொன்னாங்க. நேத்து என் பர்த்டே.
நேத்துக்கு உங்க பேர்த்டே வா, எனக்கு தெரியாம போச்சு. என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க் யூ. ஆனா ஒரே ஒரு வருத்தம். என்ன? நேத்துக்கு ஒரு நல்ல டின்னரை மிஸ் பண்ணிட்டேன். கவலைப்படாதீங்க, நாளைக்கு மத்தியானம் எங்க வீட்டுல தான் உங்களுக்கு சாப்பாடு. ஓ ஐயா, இது இது உங்க வீட்டுல சாப்பாடா? முதலாளி கோச்சுக்குவாங்க. ஒண்ணு கோச்சுக்க மாட்டார், நான் சொன்னா சொன்னதுதான். நோ சேஞ்ச். ஹலோ, ரவி ஸ்பீக்கிங். நான் உமா பேசுறேன். ஆமா, மத்தியானம் சாப்பிட வரேன்னு சொன்னீங்களே. மணி ஒண்ணாச்சு, இன்னும் ஏன் வரல? நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? அடடா, மறந்தே போச்சு, மன்னிச்சிருங்க. ரொம்ப அவசர வேலை, என்னால வர முடியாது. அப்படின்னா உங்க சாப்பாடு? பரவாயில்ல, இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு ஏங்க வீண் சிரமம்? இதுல என்ன சிரமம்? பரவாயில்ல, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சார், முதலாளி வீட்டுல உங்களுக்கு சாப்பாடு வந்திருக்கு. வச்சிட்டு போய் தண்ணி கொண்டு வா. முதலாளி வீட்டு ஸ்பெஷல் ஒரு பொடி பிடிக்க வேண்டியதுதான். உடனே வராவிட்டால் வேலையில் இருந்து டிஸ்மிஸ் செய்யப்படும். ஐயோ, என்னது அப்படியே சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கீங்க? எனக்கு நிறைய வேலை இருந்தது. இது வாங்க, வேலை முக்கியமா சாப்பாடு முக்கியமா? வேலைதான் முக்கியம், போய் வேலையை பாருங்க. என்ன ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப அன்பு. அன்னைக்கு கேக்கார அடிச்சீங்க, இன்னைக்கு சோத்தான் நடிக்கிறீங்க. தூக்கு தண்டனை அடைஞ்ச கைதிகளுக்கு தான் இவ்வளவு சோறு போடுவாங்க. நான் என்ன தப்புனேன்? கொஞ்சம் லேட்டா வந்து இவ்வளவு சோறா போதுங்க. ஐயோ, போதும், இந்த ஜோக் எல்லாம் எனக்கு பிடிக்காது, சாப்பிடுங்க. சரி, நான் தான் சாப்பிடுறேன், அப்புறம் எங்க கோபம்? கொஞ்சம் சாம்பார், ரசம், கூட்டு, மக்களா பாத், அதுதான் என்ன ஆயிட்டாது? வரங்க. ரொம்ப நல்ல பையன். எதுக்கா கேட்ட? இல்ல, இங்க சாப்பிட வந்தது. சாப்பிட வந்திருந்தா என்ன? ஆமா, பாக்கிறதுக்கு ரொம்ப நல்ல பையனா தெரியுது. ஏன்னு எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன? இந்த பையனையும் நம்ம உமாவுக்கு பேசி முடிச்சுட்டா என்ன? கல்யாணம்? என்ன சொல்ற? நம்ம உமாவுக்கு கல்யாணமா? இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படியே தட்டி கழிக்க போற? அவளுக்கு வயசாயிட்டே போகுது. என்ன கல்யாணம்? அர்த்தம் கிட்ட போய் பேசுற? நம்ம வீட்டு பெண்ணை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தும் அநியாயமா ஒரு பையனுடைய வாழ்க்கையை சிதைக்க பாக்குறியா? அவன் வாழ்க்கையில ரொம்ப நல்லா வர வேண்டியவன். நான் தான் அவனை உருவாக்கிட்டு வர்றேன். என்னைய அவன் அழிக்க சொல்றியா? அவ தாயெல்லாம் பொண்ணு, காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும். நான் சொல்றத கேளுங்க. கல்யாணி நம்ம பொண்ணை பத்தி நமக்கு தான் தெரியும், தெரிஞ்சுமா? இப்படி வீணா மனசு போட்டு குழப்பிக்கிட்டு நீயும் உன் பொண்ணு கல்யாணத்துக்கு குறுக்க நிக்காத. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்வாங்க, நீ 1 பொய் சொல்லலானே? நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டாமா? அவ எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க முடியும்? சீக்கிரம் காய் 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 அடி பித்தால நான் கட்ட தாலிய கட்டறேன். கைய வலிப்பேன். இந்த தாலியும் நீ வாங்கி கட்டலையா? எங்க அம்மா வாங்கி கொடுத்து கட்ட சொன்ன தாலி. பாவி பாவியா? நான் பாவியா? நீ பாவியா? நீ பாவி பாய் பப்பாவி. எங்க அம்மா வந்து உங்ககிட்ட பலி கொடுத்துட்டு போனாளே எங்க அம்மா புண்ணியவதி. உங்க அம்மா பேர் புண்ணியவதியா? பார்வதி. எப்படி கிக்கல கரெக்டா சொன்ன மச்சான்? சம்பாதிக்க பக்குல கிக்க கிக்க.
இன்னொரு வாட்டி என்ன அடிச்ச நான் கிணத்துல விழுந்துருவேன். என்னதே கிணத்துல குதிக்க போறியா? வேண்டாயா, நாலு பேர் தண்ணி எடுக்கிற இடம் கிணத்தை கெடுத்துறாரு. தண்டவாளத்துல தலையை கூட தொல்லை இல்லாம போகும். நான் செத்து போறதுல உனக்கு என்னடி அவ்வளவு சந்தோஷம்? அடியாய், ஒரு வீட்டுல விளக்கேற்றத்துக்கு ஒரு புருஷன் வேணாம்? வேண்டாம், விளக்கு கொளுத்த நெருப்பு பட்டி தான் வேணும். குளிரியா தாலியா எதுக்கியா? அடகு வைக்க. ஆமா, இருக்கிற மான மரியாதை என்னன்னு அடகு வச்சுட்டிய. அப்புறம் இது மட்டும் ஏன் மிச்சம்? குளிரிய தாலிய இப்ப தாலி வேணும். ஆமா சரி வா, எனக்கு தெரிஞ்ச மார்வாடி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் அடகு. ஒழுங்கா குடும்பம் பண்ண தெரியல இந்த வயசுல. சீட்டு தண்ணி போட்டு தண்டா பண்ண கீழே போட்டு லாரிய மேல ஏத்திடும். மார்வாடி கடை கூட்டு போற அண்ணன்கிட்ட கூட்டு வந்தா நீ வீட்டுக்கு வாடி உன்ன. வீட்டுக்கு வந்த உடனே என்னடா பேச போறேன்? பட்டை உரிச்சிருவோம் படவா. ரவி ரவி, என் டாக்டர் உமா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்ல மாதிரி வெகுளியான குணம், விளையாட்டுத்தனமான சுபாவம். அவள் மற்ற பெண்கள் மாதிரி காலத்தோட யாருக்காவது மனைவி ஆயிட்டான்னா என் கவலை விட்டுரும். அவ வாழ்க்கை நல்லபடியா அமையும். கவலைப்படாதீங்க சார், உங்க நல்ல மனசுக்கு நல்லதுதான் நடக்கும். அதுதான் பையன் ஆசையும். உங்க ஆசை கண்டிப்பா நிறைவேறும் சார். அப்போ நான் சொல்ல ஆசைப்பட்ட விஷயத்த சொல்லாம நினைக்கிறேன். ரவி, உமாவுடைய பேச்சு நடவடிக்கை இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களை விரும்புறான்னு தெரியுது. நான் நினைக்கிறேன் நீங்களும் அது வந்து உங்ககிட்ட பேச்சு உங்க மனசு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். என் மக உமாவை கல்யாணம் செய்து உங்களுக்கு விருப்பம் தானே சார்? வந்து என்ன நீங்க சரியா? ஐ நோ எவ்ரிதிங் அபௌட் யூ ரவி. எனக்கு அந்த அளவுக்கு அந்தஸ்து அந்தஸ்து நீங்க மீன் பண்றது பணத்தை வச்சுதானே? இஃப் தட் இஸ் சோ, நான் குணத்தை வச்சுதான் அந்தஸ்து எடை போடுறேன். உமா எனக்கு ஒரே மக, தாயில்லா பொண்ணு, என் சொத்துக்கு ஒரே வாரிசு. அதை யோசிச்சு உங்க குணத்தையும் வச்சுதான் நீங்க எனக்கு மருமகனா வரணும்னு ஆசைப்படுறேன். என்ன யோஜனை பண்றீங்க? எதுக்கும் எங்க அண்ணா அண்ணிகிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சட்டன்லி வற்புறுத்தி நான் சம்மதம் வாங்க விரும்பல. உங்க வீட்டுல பெரியவங்களை கலந்துட்டு உங்க முடிவு சொன்னா போதும். எஸ் சார். அண்ணி அண்ணி மா தம்பி, என்ன திடீர்னு பறந்து வந்து நிக்கிற? ஆமா, எப்ப பார்த்தாலும் அடுப்பங்களிலேயே அடைஞ்சு கிடக்குறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது ஓய்வு வேண்டாமா? என்னைக்கு தான் ரெஸ்ட் எடுத்து போறீங்களோ? என்ன தம்பி, போன தடவை உங்க அண்ணன் ரெஸ்ட் எடுத்துக்க சொன்ன, இந்த தடவை என்ன ரெஸ்ட் எடுத்துக்க சொல்ற? என்ன விஷயம்? இந்த வீட்டுல இருக்கிறது நானும் உங்க அண்ணனும் ரெண்டு பேருக்கு சமைக்கிறது என்ன பெரிய வேலையா? நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, இனிமேலும் நீங்க சமையல் கட்டல அவஸ்தப்படுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ தான் பெரிய மனுஷன் ஆயிட்டியே, நான் சொன்னா கேப்பையா? அண்ணி மேல அவ்வளவு அக்கறை இருந்தா காலா காசுல ஒரு கல்யாணம் செஞ்சிருக்க கூடாது. அதை சொல்லத்தான் வந்தேன். அப்படியா? ஆமா அண்ணி, நான் ஒரு பொண்ணு பாத்துக்கிறேன், இந்த விஷயத்த அண்ணன் கிட்ட சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்குது, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க எப்படியாவது அண்ணன் கிட்ட சிபாரிசு பண்ணி. அதுதான் என்ன ரெஸ்ட் எடுத்துக்க சொன்னியா? சொல்றேன் சொல்றேன், இதோ அவரே வந்துட்டாரு. அப்படியா? இந்த வருஷம் உனக்கு ஒரு கால் கட்டு போட்டுடலான்னு நானும் உங்க அண்ணி நினைச்சுட்டு தான் இருந்தோம். ராமசாமி இருக்கார்ல தரகர், அவர்கிட்ட சொல்லி சாயந்தரம் என்ன பார்க்க சொல்லு, நல்ல ஒரு பொண்ணா பார்த்து நம்ம குடும்பத்துக்கு ஏத்ததா தம்பி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். உங்க தம்பி உங்களுக்கு அந்த கஷ்டமே வைக்கல, அவரே ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்திருக்காரு. அப்படியா? யார் பொண்ணு? நான் வேலை பார்க்கல, அந்த கம்பெனி முதலாளியோட மகன் உரிச்சு விடுவேன். உண்மை சொல், என்ன நடந்தது? அண்ணன் என்ன நடந்திருக்கும் நான் சொல்றேன். லட்சுமி, இந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட பழகிருப்பான்,
எக்கச்சக்கமா ஏதாவது தப்பு நடந்திருக்கும். அந்த பெரிய மனுஷன் குடும்ப கௌரவத்துக்கு பயந்துகிட்டு அந்த பொண்ணை இந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லியிருப்பான். அப்படித்தான் நீங்க நினைக்கிற மாதிரி எந்த யோகினியை வச்சு நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னா நீ என்ன பெரிய பணக்காரத்து பிள்ளையா இல்ல அழகா எந்த யோகினியை வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னா இல்ல அவங்களா தான் வந்து என்கிட்ட. ஓஹோ லட்சுமி இப்படி இருக்கலாம். நம்ம அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறானே ஏழை ஆச்சேன்னு பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பொண்ணு நொண்டியோ மடமோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சமாளிச்சுட்டு வந்துட்டான். எப்பா இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி மாதிரி மருமகளை கொண்டுட்டு வர்றேன்னு நம்ம அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்டா. என் ஆசையில மண்ணை போட்டாதரா பாவி. அண்ணே நடந்த உண்மையை நானே சொல்லிடுறேன். அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா. அவ கூட நான் பழகுனது என்ன உண்மைதான். ஒரு நாள் என் முதலாளி என்கிட்ட வந்து என் பொண்ணு அவனை பிடிச்சிருக்கான்னு கேட்டாள். பிடிச்சிருக்குங்கன்னு சொன்னேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாள். எங்க அண்ணன் அண்ணி சம்மதம் இல்லாம நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நான் கிராமத்துக்கு போய் அவங்க சம்மதத்தை தெரிஞ்சுட்டு வரேன்னு சொன்னேன். இப்பவும் சொல்றேன் உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா எனக்கு இது கல்யாணமே வேண்டாம். அப்படியா என்ன அப்படியா நீங்களா எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு பூத கண்ணாடிய போட்டு பார்த்து எல்லாத்தையும் பெருசு பண்ணிக்குவீங்க. அனாவசியமா புள்ளைய போட்டு அடிச்சிட்டீங்களே உட்காருங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ண பார்த்துட்டு வலிக்குதாடா? இல்ல இல்ல உன்னை இங்க தொட்டா எனக்கு இங்க வலிக்குதுடா. நீ வேலை செய்யற ஆபீஸா? இல்ல இல்ல எங்க முதலாளி வீடு. என்னடா மாளிகை போய் வீடுங்கற? இங்க தான நம்ம குடியிருக்காங்க. அப்படினா அந்த பொண்ணு கூட இங்க தான் இருக்கா? ஆமாண்ண. இப்ப நான் இங்க வரணுமா? ஆமாண்ண. நான் வர பயமா இருக்கு. மடையா நீ ஒரு மடையா உங்க அண்ணி ஒரு மடச்சி. இவ்வளவு பெரிய வீட்டுக்குள்ள தைரியமா எப்படி போய் நான் பொண்ணு கேட்பேன்? அண்ணே எங்க முதலாளியே சொல்லி அனுப்பிச்சாலும் நானே உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்களே சொல்லி அனுப்பிச்சாங்களா? ஆமா அண்ணா மாடா. மாண்ணே என்னம்மா அப்பா இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் சரியாவே படல. பாக்கலாம் பாக்கலாம். என்னன்னா பாக்குறீங்க? வாங்க வாங்க. அண்ணே இவருதான் எங்க முதலாளி. எங்க அண்ணன் நான் தான் பொண்ணோட தகப்பனர். முறைப்படி நான் தான் உங்களை பார்த்திருக்கணும். ஆனா சில தவிர்க்க முடியாத காரணங்களால வர முடியல. உட்காரு. ஐயா இவன் உங்ககிட்ட போய் பேசியிருப்பான். நான் பணக்காரன் இல்ல, ஜமீன்தார் இல்ல, ராஜ பரம்பரை இல்ல. என் தம்பி உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருந்தான்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ரொம்ப ஏழைங்க. நான் ஒரு சாதாரண லாரி என்னது இல்லைங்க. நான் லாரி டிரைவர். எனக்கு நல்லா தெரியும். எனக்கு சொல்லிட்டானா லாரி டிரைவர். என் தம்பி ரொம்ப நல்லவங்க, படிச்சவன். அவங்க அண்ணி வார்த்தையை கூட மீறி நடக்க மாட்டான். ஆனா ஏழை, ரொம்ப ஏழை குடும்பம். இவ்வளவு தெரிஞ்சிருந்து எப்படி எங்களுக்கு பொண்ணு கொடுக்க சம்மதிச்சீங்க? எனக்கு எல்லாம் தெரியும். உங்க தம்பியினுடைய குணத்தை வச்சு பார்த்தப்போ உங்களை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. என்னுடைய ஒரே மகளுடைய எதிர்கால நன்மையை உத்தேசிச்சுதான் ஆசையா பேசி நம்மளை மடக்க பாக்கறான். ஒண்ணு செய்வோம். பொண்ண நான் நேரா பாக்கணுங்களே. எனக்கு ஒண்ணும் இல்ல, என் சம்சாரம் தான் சொன்னான். ஓ எஸ் தாராளம் பாக்குறேன். உமா இப்படி வாம. பேர் நல்லா தான் இருக்கு. பொண்ண பாப்போம். வர்றா வர்றா. நல்லா தான் இருக்கா. என்னது கைய பிடிச்சு கூட்டிட்டு வர்றாங்க? கண்ணு தெரியாதோ? ஒருவேளை மாலக்கண்ணா இருக்குமோ? பக்கத்துல வரட்டும் பார்க்கலாம். நான் தான் இவங்க அண்ணன். லாரி டிரைவர், நல்ல மெக்கானிக். என்ன பேசாம இருக்கு? செவிடா இருக்குமோ? அம்மா நான் பேசுறதெல்லாம் உனக்கு புரியுது இல்ல?
என்ன தலையாட்டுது? ஒருவேளை ஊமையா இருக்குமோ? ஒண்ணு செய்வோம். ஒரு பாட்டு பாடுறியா? பாடுவேனே. ஆஹா, வேண்டாம் வேண்டாம், நீ பாட வேண்டாம், பேசுறதே போதும். உட்கார்மா, உட்கார். பொண்ணு பார்க்க போனா இப்படி எல்லாம் கேட்கணுமா? நான் இப்பதான் முதல் தடவையா பொண்ணு பார்க்க போறேன். என் சம்சாரத்தை கூட நான் பார்த்ததில்ல, எல்லாமே எங்க அம்மா தான் செலக்ட் பண்ணி கட்டி வச்சாங்க. எங்க அம்மா நல்லா செலக்ட் பண்ணுவாங்க, அவங்க இப்ப இல்ல. நான் என் சம்சாரத்தை மனவரையில தான் பார்த்தேன், இந்த புடவை மாதிரி முன்னால பாக்கல. அவ தான் சொன்னா பொண்ணு பார்க்க போனா பாடல் பாட தெரியுமா கிட தெரியுமான்னு கேளுங்க அப்படின்ட்டு. அவ வார்த்தையை நான் மீறவே மாட்டேன், அதனாலதான் கேட்டேனா. ஆனா ஒரு விஷயம், என் சம்சாரத்துக்கு பாட தெரியாது. ஒரு சின்ன விஷயம், மன்னிக்கணும், நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். கல்யாணம் ஆன உடனே இந்த ஏழையோட மண் குடிசைக்கு ஒரே ஒரு தடவை வரணும். ஒரு தடவை தான் போதும். நீ மாளிகையில் இருக்கவா, அது மண் குடிசை உனக்கு லாயக்கூடாது. நான் ஏன் சொல்றேன்னா, எங்க அம்மா கிட்ட நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அம்மா அம்மா உன் சின்ன பையனுக்கு மகாலட்சுமி மாதிரி மனைவி கொண்டு வர்றமான்னு. நீ என் வீட்டுக்கு வந்துட்டீனா எங்க அம்மாவுக்கு நான் கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றின மாதிரி ஆயிடும். என்ன சொல்ல, ஒரே ஒரு தடவை வரிய? ஒரு பெண்ணுக்கு புருஷன் வீடுதான் சொர்க்கம்னு பெரியவங்க சொல்வாங்க. அதெல்லாம் பழைய பஞ்சாங்க, அதெல்லாம் நம்பாத. நீ நீ ஒரே ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா போதும், எனக்கு என் சம்சாரத்துக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்க? கேக்குறேன். பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். நான் இப்ப பாக்குறதெல்லாம் கனவா இருந்துச்சுன்னா இதே இன்பத்துல நான் செத்து போயிடணும். என்னங்க இப்படி நான் பேசிட்டு? நிச்சயதார்த்தம் பண்ணிடலாமா? இப்பவே இந்த மாசமே நிச்சயதார்த்தம் பண்ணிடலாமா? நிச்சயதார்த்தம் என்ன? இந்த மாசமே கல்யாணத்தை முடிச்சிருவோமா கேளுங்க. வெரி குட், கல்யாணத்தை முடிச்சிருவோமா? இந்த மாசமே கல்யாணத்தை முடிச்சிருவோமா? இந்த ஊர்லயே நடத்திடுவோம், அமக்கலமா ஜாம் ஜாம் நடத்தி போடுவோம். இனிமே நீங்க வேற இல்ல, நாங்க வேற இல்ல. இந்த வீட்டுல ஏற்பாடு பண்ணிருக்கேன். அண்ணி, எங்க ராசி வரீங்க? இந்த வீட்டுல பெரியவங்க அந்த மகராஜ் தான், அவங்களை கும்பிடுங்க. இந்த நீங்களே ஒரு அழகான பொண்ண கூட்டிட்டு வந்திருக்கீங்க. வந்த மருமக மட்டுமே, என் கூட பிறக்காத சகோதரி. என்னங்க எங்க வீட்டு ராணிக்கு இப்ப இளமை திரும்புது, வயது ஏற ஏற பருவம் ஏறி காதல் அருந்துது. எங்க வீட்டு ராணிக்கு இப்ப இளமை திரும்புது, வயது ஏற ஏற பருவம் ஏறி காதல் அருந்துது. வயது
கட்டிய கருப்பு பல்லக்கு சிரிக்கும் சிரிப்பு அழகு, உன் திருத்தமான முகத்தை பார்த்து இருட்டில் மறையும் நிலவு. சேலை கட்டிய கருப்பு பல்லக்கு சிரிக்கும் சிரிப்பு அழகு, உன் திருத்தமான முகத்தை பார்த்து இருட்டில் மறையும் நிலவு. இளமை திரும்புது, வயது ஏற ஏற பருவம் ஏறி காதல் அரும்புது. கட்டி பிடிக்கும் பிடிப்பு நடக்கூடாது, நடந்துருச்சுங்க. ஏன் தப்புங்க, ஏன் தப்புங்க? மாளிகையில் இருந்த பொண்ணு புறா கூடு மாதிரி இருக்கிற இந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டனே, ஏன் தப்புங்க? என்ன நடந்தது விஷயம் சொல்லு. உங்க பொண்ணு திடீர்னு மயங்கி கீழே விழுந்துருச்சுங்க. ஐயா, ஏன் கண் கலங்குறீங்க? இது நான் எதிர்பார்த்ததாப்பா. இதுல உங்க தப்பு எதுவுமே இல்லை, எல்லாமே என் தப்பு தான். ஐயா, என்ன சொல்றீங்க? ராமராஜு, அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த ஹிஸ்டீரியா வியாதி உண்டு. கொஞ்சம் அதிகமா உணர்ச்சி வசப்பட்டா அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவா, ஃபிட்ஸ் கூட வந்துடும். இதனால அவளுக்கு கல்யாணமே செய்து வைக்க வேண்டாம் நான் முடிவு கட்டியிருந்தப்பா. ஆனா டாக்டர்களை கன்சல்ட் பண்ண போது அவளுக்கு கல்யாணமான வியாதி குணமாயிடும் சொன்னாங்க. அதனாலதான் இந்த உண்மையை மறைச்சு உன் தம்பிக்கு அவளை நான் கல்யாணம் செய்து கொடுத்துட்டேன். இதை மறைச்சதுக்காக நீதாப்பா என்ன மன்னிக்கணும். இப்ப எனக்கு மட்டும் இல்ல, உனக்கு அவன் மக மாதிரி தான். அவன் வாழ்க்கை பாழாயிடாம நீதாப்பா பாத்துக்கணும். சின்ன வயசுல இருந்தே இந்த வியாதி இருக்குங்களா? உணர்ச்சி வசப்பட்டு அந்த வியாதி வந்துருமா? வரிப்பு வந்துடும் இல்லையே?
எங்க வீட்டுக்கு வந்துதான் அந்த வியாதிவார். இல்ல சத்தியமா இல்ல. உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லைங்களே? இல்லப்பா, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அதுதானே, எங்க குடும்பத்துல இதுவரைக்கும் நாங்க யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணீங்க. அதனால ஆண்டவன் எங்களை காப்பாத்தும். எங்க அம்மா அவ மேல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கா. எங்க அம்மா கிட்ட நான் சொன்னேன், மகாலட்சுமி மாதிரி பொண்ணு கொண்டுட்டு வரேன்னு. அதே மாதிரி உங்க பொண்ணு மகாலட்சுமி மாதிரி எங்க மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கா. அவருக்கு ஒரு கெடுதல் வரா. சத்தியமா உங்களுக்கு ஒரு கெடுதல் வரா. ஐயா, நீங்க தப்பா நினைக்கிறேன்னா நான் ஒரு சமாச்சாரம் சொல்லட்டுமா? சொல்லுதாச்சு. நாளை காலையில உங்க பொண்ணையும் என் தம்பியை அழைச்சிட்டு நீங்க பட்டணத்துக்கு போங்க. அது தற்காலிகமாதான், தற்காலிகமாதான். மறுபடியும் நல்ல டாக்டர் கிட்ட காமிங்க. அதுக்குள்ள உங்க பொண்ணுக்கு தகுந்தாப்புல இந்த வீட்டை கொஞ்சம் நான் வசதி பண்ணி வச்சிடறேன். ஏன்னா இது கிராமம். உங்க பொண்ணுக்கு இந்த வியாதி இருக்கிறதா பத்து பேருக்கு தெரிஞ்சா பத்து விதமா பேசுவோம். உங்க பொண்ணோட வாழ்க்கையே நாசமா போயிடும். ஆனா ஒண்ணு, இந்த சமாச்சாரம் உங்களை என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என் பொண்ணு மாதிரி நீங்க போய் ஓய்வு எடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. வசதியா வாழ்ந்த பொண்ணு, நம்ம வீட்டுல வசதி கிடையாது. இந்த வீட்டை கொஞ்சம் வசதி படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நம்ம லட்சுமி. காரணம் காரணம் பெருசு, நான் அப்புறம் சொல்றப்போ. போய் பக்கத்துல இருப்போம். புருஷர் ஆவுகால ரூபத்துல வந்து சேர்ந்திருக்காரு. அம்மாவுக்கு நல்ல காலம். போய் வெளியே நல்லா கேள்வி சொல்லு, நல்லா கேள்வி சொல்லு. அம்மாவுக்கு நல்ல காலம். வெளியே போங்க, உள்ளே வர. நான் தான் சொன்னேன்னு நீங்க ஒண்ணும் நினைக்க வேணாம். மகமாய் சேர்ந்த எல்லாமே நல்லா போயிடும்.
ஊருக்கு போய் ஒரு நல்ல டாக்டரா காமிச்சு குழந்தைக்கு போய் குளிச்சிட்டு இருந்தேன். ஆனா அக்கா தான் பாதிலேயே கூட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த பர்பா நீ அப்படி எல்லாம் போகக்கூடாது, அதெல்லாம் தப்பு. நீ இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற மருமக, கிராமத்து ஜனங்க ஏதாவது சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்றதுக்கு இருக்கு ஏங்கா? ஆமா ஆமா, அவங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? சரி சரி பரவாயில்ல, நீ போய் டிரெஸ் மாத்திட்டு வாமா, கிளம்புவோம். எங்க? ஊருக்கு. ஏன்? சம்பிரதாயத்துக்காக ஒரு நாள் தங்கியாச்சு, இனிமே புறப்பட வேண்டியதானேமா? என்னப்பா சம்பிரதாயம்? ஒரு பொண்ணு புருஷன் வீட்டுல இருக்கிறதா சம்பிரதாயம்? நான் சொல்றத கேளுமா. இத பாருங்க டேடி, இனிமே இதுதான் என் வீடு. இந்த வீட்டுக்குள்ளதான் எனக்கு சுக துக்கம் இன்ப துன்பம் எல்லாம் அடங்கி இருக்கு. வேணும்னா நீங்க ரெண்டு நாள் என் கூட தங்கிட்டு போங்க, நான் வரமாட்டேன். இது அக்கா இருக்காங்க, அன்பா பாத்துக்குவாங்க, அண்ணன் இருக்காரு தெய்வம் மாதிரி. அப்புறம் எனக்கு என்ன? இல்லம்மா நான் சொல்றத கேளு. என்ன டேடி நீங்க சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க, நான் தான் இங்க இருந்து வரமாட்டேன்னு சொல்லல? டோன்ட் டார்ச்சர் மீ. ஆமா ஆமா, கோச்சுக்காதம்மா, நீங்க ஊருக்கு போக வேண்டாம். நீங்க சும்மா அப்பா தமாஷுக்கு சொல்றாரு, ஏன் நாமளே குழந்தை உடச்சி வசப்படுத்துவான். அவ இங்கே இருக்கட்டும். சரிப்பா நான் புறப்படேன். அம்மா நான் ஊருக்கு புறப்படுறேன், எப்பப்ப லீவ் கிடைக்குதோ அப்பப்ப வந்துடுறேன். அன்னைக்கு கூட மாதிரி ஒத்தாசம் சேரு, உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருப்பியா அப்படி இருந்துட்டாவே. ஓகே இந்த வந்துட்டாங்களே பத்மா. ஒரு நாள் கூட என் பொண்டாட்டி என்ன மாமான்னு கூப்பிட மாட்டா, வாடா போடான்னு கூப்பிடுவா. அம்மா மன்னிச்சுக்கம்மா. மாமா நான் தான் மாமா, உங்க அருமை பொண்டாட்டி அருள்மொழி. வாங்க மாமா சாப்பிட. சாப்பாடு வேணும், ஒண்ணு வேணும். ஐயோ இப்படி வெறும் வயிற்றோட இருந்தா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகும்? எவன் சொன்னது வெறும் வயிறுன்னு? வயிறு நிறைய குடல் இருக்குது. பா என்ன பத்தி உனக்கு என்னடி அவ்வளவு அக்கறை? செவரை வச்சு தானே சித்திரம் எழுதணும். பஜார்ல செவருன்றியா? போங்க, குட்டி செவருன்னா தான் கோவம் வரணும். இருங்க வரேன். தொட்டுட்டாலே காளி செம வேலை பண்ணிருக்கிறாரு. அருள்மொழி போதும் பாவம், அழுத்து தெளிச்சு வந்திருக்கீங்க, உடம்பெல்லாம் வலிக்கும் இல்ல மாமா? கையா புடி, கால புடி, இதோ இன்னொரு கால், இதையும் புடி. அடே
நான் வீட்டுக்கு போய் அவ என்ன பண்றான்னு பாக்க போறேன். போடா நாய, அரைஞ்சு பல்ல உடைச்சணும். அங்க நீ அப்படித்தானடா இருக்க, நாயா தானே இருக்காங்க. இப்படியா போனீங்கன்னா மாட்டிக்குது. மாறு வேஷம் போட்டு அங்க என்ன நடக்குதுன்னு மறைஞ்சு நின்னு பாருடா. கரை உனக்க இருக்கு மாறு வேஷம். அக்கா என்ன உமா, இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். அத்தானே உங்களுக்கு கூட மாட உதவி செய்ய சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த புகையில நின்னா உனக்கு மயக்கம் வரும், நீ பேசாம போயிடும். அப்ப நான் இதெல்லாம் எப்பதான் கத்துக்கிறது? அதுக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல. இத்தனை வருஷமா மூணு பேருக்கும் நான் தான் வச்சிட்டு இருக்கேன். இப்ப நீ ஒருத்தி வந்ததுனால எனக்கு ஒண்ணும் பாரம் இல்ல. போப்போ. அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, இதனால பெரிய சண்டை வந்தாலும் ஐ டோன்ட் கேர். இன்னைக்கு நான் தான் சமையல் பண்றேன். லட்சுமி இங்க வந்துட்டேங்க. என்ன சமயக்கட்டலாம் புது மருமகள கண்ணக்கசக வைக்கிறோம்னு சொல்லுவாங்க. நீ அடுப்பங்கரைக்கு போய் கண்ணக்கசக்கறேன்னு அவங்களுக்கு என்ன தெரியும்? இனிமே நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. எங்க வீட்லயும் இப்படித்தான், ஒண்ணு செய்யாத ஒண்ணு செய்யாதன்னு சொல்லி என்னை இடிச்ச புளி மாதிரி உட்கார வச்சிருப்பாங்க. இங்கேயும் அப்படித்தானா? எல்லாருமா சேர்ந்து என்ன பொம்மையாக்க பாக்குறீங்களா? எனக்கு ஒண்ணு செய்ய தெரியாது, எதுவுமே செய்யக்கூடாது, அப்படித்தானே? ஒரு மணி நேரமா கேக்குறேன், உன்னே சொல்ல மாட்டேன். உன் கூட்டாளி இல்லங்க. எனக்கு கூட்டாளியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுங்க. நான் ஒரு மெக்கானிக். என் பொஞ்சாதிய மிரண்டதுக்கோசரம் இந்த பொய்தாடி ஓட்டிக்கிட்டாங்க. அவ்வளவுதாங்க நான் செஞ்ச தப்பு. கான்ஸ்டபிள் என்ன புடுங்க வந்த கட்டரும்பே, என் சேலத்து செங்கரும்பே, என்ன சீண்ட வந்த சித்தரும்பே. பகவதி யாரு கதை தொட்டுறது? பகவதி ஐயோ
என்னங்க சொல்றீங்க? இங்க இருக்காருங்க, வந்து பாருங்க. இங்க வாங்க, இங்க இருக்காரு பாருங்க, என் புருஷன். ஏமா, உனக்கு என்ன பைத்தியமா? நாயை காட்டி புருஷங்கறிய? குணத்துலதான் அப்படி இருக்காருன்னு நினைச்சேங்க, இப்ப உருவத்திலேயே அப்படியே ஆயிட்டார். பகவதி மாத்திட்டா, தாயத்து பண்ணுங்க வேலைங்க. என்னம்மா அது? அங்க ஸ்டேஷன்ல ஒருத்தன் தான் பேர் வேணும், நீதான் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது சரி, உன் புருஷன் எப்படி மாறுப்பாரு? என்னங்க புருஷன், புருஷன் இப்படிதாங்க இருப்பாரு, இப்படிதாங்க இருப்பாரு. ஐயோ ஐயோ, குழப்பாரமா, மனுஷனா இருக்கும் போது எப்படி இருந்தாரு? மூஞ்சி இப்படிதாங்க இருக்கும். அப்படியா? ஆமா, உருவம் தான் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தின மாதிரி இருக்கும். குரல் பாத்தீங்கன்னா, தகரட பாவல கல்ல போட்டு குலுக்குனா எப்படி இருக்கும்? அப்படியே இருக்கும். வாய திறந்தா பொய்யும் சாராய வாடையும் மாறி மாறி கப்பு கப்புன்னு அடிக்கங்க. கரெக்ட், நீ சொல்ற அதே அட்டா ஸ்டேஷன்ல இருக்காரு. வேணும்னா வந்து அடையாளம் பாருமா. என்னங்க என் மாமா? மாமா மாமா ஸ்டேஷன்ல அருள்மொழியாவது அடுக்குமொழியாவது. என் பேர் தேன்மொழி. யாருனே? என்னடி இப்படி கேக்குறடி? நான் தான் உன் புருஷன். புருஷனா? அவர் தான் நாயா மாறிட்டாரு, வீட்டுல கட்டி போட்டிருக்கேன். நீ வேற புருஷங்கிற? அடியே அடியே, சத்தியமா சொல்றேன்டி, அது உன் புருஷன் இல்லடி, நம்ம காளி பையன் நாயடி. நான் நம்ப மாட்டேன், மூஞ்சி அப்படியே இருக்க. ஐயோ அடியே, உன் தலையில அடிக்கிறேன், சத்தியமா சொல்றேன். ஐயா கிட்ட சொல்லி என்ன உட சொல்ற, என்ன மன்னிச்சு கேடி. இது என்ன உங்க வீடு நினைச்சுக்கிட்டியா? இந்தமா, இந்த ஆள் உன் புருஷனா இல்லையா? ஆமாங்க, அவரு என் வீட்டுக்காரர் தான். வீட்டை கவனிக்காம ஊரை சுத்திக்கிட்டே தெரிஞ்சாரு. புத்தியில படணுங்கிறதுக்காக தான் அப்படி போய் சொன்னேன். புத்தியில மட்டுமா பட்டுச்சு? அப்பா, லட்சுமி ஒர்க் ஷாப் வச்சிருக்காரு ராஜண்ணே, அவர்கிட்ட தாங்க அவர் வேலை பாக்குறாரு. அவர் திருட இல்லைங்க, அவரை விட்டுடுங்க. சரிம்மா, ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. அடியாய் அடியாய் அடியாய். இந்தாம்மா குழந்தைக்கு பால். இப்ப மணி 3 தான் ஆச்சு, 4 மணிக்கு ஒரு முறை தான் கொடுக்க சொல்லிருக்கு. நல்லா இருக்கு, புத்தகத்தை பார்த்துதான் குழந்தைய வளர்க்கறீங்க? என்ன பண்றது, இந்த காலத்து பொண்ணுங்க புத்தகத்தை படிச்சுதான் குழந்தைய வளர்க்க கத்துக்கிறாங்க, இல்லைன்னா ரேடியோல வர்றதை கேட்டு கத்துக்கிறாங்க. இன்னைக்கு எங்க வீட்டு ரேடியோல குழந்தை வளர்க்கறது எப்படி அப்படிங்கறத பத்தி ஒரு பேட்டி வந்தது. உங்க வீட்டு ரேடியோ இல்லையா? என்ன எங்க வீட்டு ரேடியோ? என்ன, கொஞ்சம் பெருந்தா இடப்ப மாதிரி இருக்கும். சில சமயத்துல கரம்புறான் சத்தம் கேட்கும். சென்னை வச்சா திருச்சி வரும், திருச்சி வச்சா பாண்டிச்சேரி வரும், சில சமயத்துல மூணு ஸ்டேஷனும் சேர்ந்து வரும். இன்னைக்கு எப்படி வந்தது தெரியுமா? எப்படி வந்தது? ரேடியோவை அப்படி ஆன் பண்ண, ஒண்ணு இல்ல, சின்ன ஷாக். சென்னை வானொலி நிலையம், குமாரி கல்பகம் அவர்கள் குழந்தை வளர்ப்பது எப்படி என்பதை கூறுவார்கள். என்னது? ஸ்டேஷன் மாறிடுச்சு. பாண்டிச்சேரி வானொலி நிலையம், திருமதி பார்வதி சங்கரன் அவர்கள் எலுமிச்சங்காய் ஊறுகாய் போடுவது எப்படி என்பதை விளக்குவார்கள். மறுபடியும் ஸ்டேஷன் மாறுது. திருச்சி வானொலி நிலையம், திருமதி செங்கல்வராயன் அவர்கள் ஸ்பிரிங் தயாரிப்பது எப்படி என்பதை கூறுவார்கள். மூணு ஸ்டேஷனுமே இப்ப மாறி 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 கேட்கும். உங்க வீட்டு ரேடியோ தானே? அப்படிதான் கேட்கும். முதல்ல கேட்டது என்ன? முதலில் குழந்தையை குண்டு குண்டாக பொறுக்கி எடுத்துக்கொள்ளவும், பிறகு நன்றாக கொதிக்கும் வெந்நீரில் 2 நிமிடங்கள் ஊற வைத்து எடுத்து தர்க்கை டவலால் சுத்தமாக துடைத்து வைத்துக் கொண்டு தலைபாகத்தை கட்டிங் பிளேயரால் பிடித்து ஓங்கி சுத்தியலால் அடிக்கவும். ஐயோ, அழும் குழந்தைக்கு உடலில் நன்றாக சோப்பு போட்டு தேய்த்து கார மிளகாய் பொடி தூவி எண்ணெயை காய்ச்சி ஊத்தவும், பிறகு வானொலியில் போட்டு சிவக்க காய்ச்சி அடித்து வளைத்து ஜாடியில் போட்டு இறுக்கமாக காத்து போகாமல் மூடி வைக்கவும். இதெல்லாம் குழந்தை வளர்ப்பு பத்தியா? நல்லா இருக்கு. நான் தான் சொன்னேனே, குழந்தை வளர்க்கறது, எலுமிச்சங்காய் ஊறுகாய் போடுறது, ஸ்பிரிங் தயாரிக்கிறது, மூணு சேர்ந்து வந்துருச்சு. இதை எவ்வளவு கேட்டு அடுப்புல இருப்பு சட்டியை தூக்கி வச்சு குழந்தைய துண்டு துண்டா நறுக்கி அதுல போடாம. நீ பால குடுமாம, இது என்ன புத்தகம்? தாயும் குழந்தை. ஏன் உனக்கு இதெல்லாம்? வண்டியை இவ்வளவு சீக்கிரம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் ராஜு. இடுக்கலின்
பத்து செட் உள்ளன் ட்ரெஸ், பத்து நாப்கின்ஸ். ஏமா என்ன எல்லாத்திலையும் பத்து பத்து போட்டு வச்சிருக்கிய? பத்து உன்னுடைய லக்கி நம்பரா? ஆமா, இதெல்லாம் நம்ம பையனுக்கு மட்டும்தானா இல்ல ஒரு பார மந்திரே நடத்த போறியா? இத பாருங்க, நம்ம ஒப்பந்தத்தை நீங்க மீறீங்க. சாம்பாருக்கு எவ்வளவு உப்பு போட்டீங்க, பொரியலுக்கு என்ன காய்கறி வாங்கினீங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டுனா அதே மாதிரி என் விஷயத்துல நீங்க தலையிட கூடாது. ஆமா ஆமா, கோச்சு காட்டமா, கண்ட்ரி கண்ட்ரி, உனக்கு என்ன தெரியும்? இனிமே அத விஷயத்துல தலை விடாத. அம்மா நீ எழுதுனதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், ஆனா அந்த பத்து பால்ட்டு நீ எழுதிருக்கிய அதை மட்டும் கடவுளாலையும் கொண்டு வர முடியாது. வேலு, வேலு என்னடா? ஆமா, உன் தம்பிக்கு எப்படா கல்யாணம் பண்ண போற? என் தம்பி என்னடா, டாக்டருக்கு படிச்சிருக்கானா இல்ல இன்ஜினியரிங் படிச்சிருக்கானா? ஊர்ல உள்ள பணக்காரன் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு நான் நீனு பொண்ணு குடுக்கறதுக்கு? அட போட, என்ன அந்த ராஜு பையன் நினைச்சிட்டு இருக்கிறியா? ஏன்டா ராஜு பையன் அவ்வளவு கவலமா? என்னடா பணத்துக்கு ஆசைப்பட்டு அவன் தம்பிக்கு ஒரு நோயாளி பொண்ணை கட்டி வச்சிருக்கானு, மானம் கெட்ட பையன். டேய் வேலு, என்னடா சொன்ன? உண்மையதான் சொன்னான். எதுடா உண்மை? உன் தம்பிய பணத்துக்கு ஆசைப்பட்டு விக்கல. என்ன குழந்தை மாதிரி பாத்துக்கிற உங்க வீட்டுக்காரர் இருக்கும் போது எனக்கு என்ன கவலை? அதனாலதான் உங்களை விட நான் அதிர்ஷ்டக்காரின்னு சொன்னேன். பொடி குறும்புக்காரி. சரி சரி, வா சாப்பிடு.
பத்திரமா போயிட்டு வரணும். டாடா டாடா. என்ன அம்மா அசோக வந்த சீத மாதிரி உட்கார்ந்துட்டு பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டேன்னு? ஸ்கூலுக்கு அனுப்பிட்டியா? ஆமா, அவன் கையில பென்சில் பிளேட் எதுவும் கொடுத்து அனுப்பலையே. ஏன் அப்படி கேக்குற? இல்ல, நேத்துதான் அந்த பள்ளிக்கூடத்துல ரெண்டு பசங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டு பென்சிலால கண்ணை குத்திக்கிட்டானுங்களாம், ரத்தமா கொட்டிச்சான். ஐயோ, இப்பதானே அவனுக்கு பென்சில் நல்லா தீவி கொடுத்தேன், இப்ப நான் என்ன பண்றது? ஒண்ணு, நீ அவன் கூட ஸ்கூலுக்கு போய் படி. அதை செய்ய, உங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடு வேணா நானே கொண்டாந்து கொடுத்துறேன். மத்தியானம் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கிண்டலா பண்றீங்க? என் கவலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஆமா, இது ஏன் இப்படி ஆட்டுக்குது? இது பெறாத பிள்ளைக்கே இப்படி கடந்து துடிக்குது. இதுவே உன்னை பெத்துட்டா ரொம்ப துடிக்குமோ? அவளுக்கு பாபுதான் உலகமே. நான் அவனை பெத்தேன்ன தவிர அவ வளர்க்கற மாதிரி என்னால கூட வளர்க்க முடியாது. ஆமாமா. அம்மா, இப்ப நான் ஏன் இங்க வந்த? என்ன கேக்குறியா? நீ போய் உன் வீட்டு ரேடியோ கேளு. எல்லாத்துலயும் நல்ல மார்க் வாங்கிருக்கு, ஏன் இந்த ஹிஸ்டரியில குறைஞ்சிருச்சு? அந்த வாத்தியாரே சரியில்லம்மா, அவர் ஒரு மாதிரி. சரி, நாளையில நானே உனக்கு சொல்லித்தரேன். வா சாப்பிடலாம். ஏண்டா இப்படி வீணா அடி வாங்குற? நல்லா படியேண்டா. போடா, போய் உங்க அம்மா கிட்டே படி. படிக்கலன்னா நான் அடிக்க நான் செய்வேன். இனிமே என்கிட்ட வராது. உமா வந்து நீ ஏன் என்கிட்ட வந்து பேசுற? இப்ப பாரு, என்னையே போ சொல்றாங்க. தப்புதான்ப்பா. உமா, நீ ஆச்சு உன் பிள்ளையாச்சு, இனிமே நான் உங்க வழிக்கே வரல. நீ அவனை பாத்துக்கம்மா. ஹலோ டியர், ஹவ் ஆர் யூ? இப்ப ஒண்ணு பேச்சு கொடுக்காதீங்க, அப்புறம் அவன் சாப்பிட மாட்டான். முதல்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. வாங்க தம்பி. பாத்தீங்களா அண்ணி? என்ன உமா, உன்னை பாக்கணும்னு ஆசையா ஊர்ல இருந்து வந்திருக்காரு, என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்க கூடாத? அதுக்கு நிறைய நேரம் இருக்கு இல்லக்கா, அப்புறம் இவன் சாப்பிட மாட்டான். நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்களே. பாபு பாபு, சாப்பிடுங்க. நல்ல ஜோடிமா. என்னங்க சொல்லாம பிள்ளாம திடுத்துப்புன்னு வந்து நிக்கிறீங்க? அப்பாடா, இப்பதாவது மகாராணிக்கு என் கூட பேசுறதுக்கு நேரம் கிடைச்சதே, அதுவே நான் செய்த பாக்கியம். சரியப்பா, அதுக்கெல்லாம் என்ன இப்ப அவசரம்? அண்ணே, கடவுள் புண்ணியத்துல இப்பதான் நல்லா இருக்கிறோம். நீங்க ஆசைப்பட்ட லட்சிய கனவுது. செலவு நிறைய ஆகும் பாப்பா. இடம் தான் நம்ம கையில் இருக்க, ஒரு சின்ன பிளான போட்டு கை கடக்கமா ஆரம்பிச்சுக்குவோம். என்னென்ன சொல்றீங்க? இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன், இருக்கவே மாட்டேன், இப்பவே இங்க இருந்து போறேன். ஏமா, உன்ன யாராவது ஏதாவது சொன்னாங்களா? லட்சுமி, லட்சுமி பாஜி. என்னங்க அவள என்ன சொன்ன? பல்ல உடச்சு கழுத. ஏன் அக்காவை சும்மா திட்டுறீங்க? அவங்க ஒண்ணு சொல்லல, நானா தான் சொல்றேன். இங்க இருக்க எனக்கு பிடிக்கல, இப்பவே போறேன். ஏன் சார்? இன்ஜினியர் சார், பிளான் போடுறீங்களா? எப்படி எப்படி? சின்னதா கை கடக்கமா வீடு கட்ட போறீங்க? ஏன், உங்க பொண்டாட்டி பணம் இல்ல? என் பணம் பிரித்தியார் பணமா? அப்படி இல்லம்மா. என்னமா சரியா புரிஞ்சுக்காம? நானும் ஒரு கான்ட்ராக்டர் மக தானே, என்னையே கன்சல்ட் பண்ணல? இனிமே எல்லாத்துக்கும் ஒன்னே கன்சல்ட் பண்றோம்மா. இத பாருங்க, புது வீடு கட்ட நான் தான் பிளான் போடுவேன், நான் தான் பணம் தருவேன், இல்ல ஊருக்கு போயிடுவேன். இந்த வீட்டுல நீ என்ன சொன்னாலும் சரி, நீ எது வேணாலும் சொல்லு, நாங்க பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டே இருக்கிறோம். மேல்படிப்புக்காக அமெரிக்கா போறதுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. அண்ணன் தான் என்ன சொல்லுவாருன்னு தெரியல. அதெல்லாம் அனுப்பி வைப்பார், கவலைப்படாம போயிடுவாங்க. சவாத்ரா சிங்கக்குட்டி, நம்ம குடும்பத்துல ஒருத்த மேல்நாட்டுக்கு படிக்க போறான்னா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும். அடிச்சு விடு. ஏன் தம்பி, உமாவையும் கூட்டிட்டு போறீங்களே? அவருக்கு ரொம்ப செலவாகும், நான் மட்டும்தான் போறேன். நீ இங்க படிச்சது போதாதா? இனிமே அங்க வேற போய் படிக்கணுமா? அண்ணி, நான் படிச்ச இன்ஜினியர் படிப்புக்கு மேல் படிப்பு இது. எங்க கம்பெனில இருந்து செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க. இந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சதே அண்ணன் செஞ்ச புண்ணியம். இதெல்லாம் அந்த கிழவி இருந்து பார்க்க முடியாம போச்சப்பா. வேணே, வண்டியை நான் ட்ரெயின் எடுத்துட்டு போயிட்டு வரேன். Let's go!
கண்ணை கசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பக்கத்துல இருக்கும்போது எனக்கு வலியே தெரியல. பேசமா, இது வரைக்கும் நீ சொன்னதுக்கெல்லாம் பெருமாள் மாடு மாதிரி நான் தலையாட்டிக்கிட்டே வந்திருக்கிறேன். வீடு கட்ட நீ தான் பணம் கொடுப்பேன்னு சொன்னேன், தலையாட்டினேன். ஸ்பெஷல் வார்டில் இருக்கணும், அதுக்கும் நீ தான் பணம் கொடுப்பேன்னு சொன்னேன், நான் தலையாட்டினேன். இப்போ உங்ககிட்ட நான் ஒரு உதவி கேட்கறேன், அதுக்கு நீ தலையாட்டுவியா சொல்லுங்க. எனக்கு அடிப்பட்ட விஷயம் உன் புருஷனுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா போதும், உன் புருஷன் ஆச்சே லபோதிபோன்னு சத்தம் போட்டுக்கிட்டு படிப்பெல்லாம் விட்டுட்டு அடுத்த நிமிஷமே இந்தியாவுக்கு வந்துருவான். என்ன சொல்றேன், நீ நல்ல பொண்ணு, பாபு கூட்டி சாப்பிட. நீங்க சாப்பிடலையே? நான் தான் மாத்திரையா கொட்டிக்கிட்டு இருக்கேன், பசிக்கல. நீ போ. லட்சுமி, நீ சாப்பிடல? எனக்கு பசிக்கலைங்க, நீங்க சாப்பிடுங்க. பால் பழம் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால பாலும் ரொட்டியுமா கொடுக்குறியா? ரெண்டு நாளை தரேன்னு சொல்லிட்டு ஒரு மாதமா நிறைய நடக்க வைக்கிறீங்க. ராஜி இல்லன்னதும் ஒர்க் ஷாப்பே குடிக்கிறாங்க. இவங்க ரிப்பேர் பண்ணி கீழ போதும், வண்டி தள்ளிடுவாங்கடா. அடியோடி வேலை செஞ்ச காது விலங்கு போட்ட மாதிரி இத்தனை பேண்டேஜ் போட்டு குடும்ப பாரத்தை எல்லாம் சுமதாங்கி மாதிரி தாங்கிட்டு இருந்த காலு சுவாதீனம் இல்லாம போயிடுச்சு. டாக்டர் இந்த கை கூட இப்படி எப்படி போங்க, இந்த ஸ்டிக்க ஊனிட்டு மெதுவா நடந்து பாருங்க. ஓ, இனிமே இந்த கொடி கொம்பு இல்லாம நடக்க முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க, ஏண்டா ஓடி 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 வேலை செய்யறே, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கன்னு. இப்பதான் கடமையெல்லாம் முடிஞ்சு போச்சு, கடவுளா பார்த்து எனக்கு கொடுத்த ஓய்வு. நான் நடக்கும்போது ராஜா மாதிரி இருக்கீங்கன்னு என் பஞ்சாதி சொல்லுவான். இப்ப குழந்தை மாதிரியாவது நடக்க முடியுதான்னு பாக்குறேன். ராத்திரி பகலா வீட்டை விட்டு ஓடிடுறேன், உட்காந்து பேசக்கூட நேரம் இல்லைன்னு சொல்லுவில்ல. இனிமே உன் பக்கத்திலே தான் உட்காந்துட்ட, பேசிக்கிட்டே இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். பாத்தியா, உனக்கு சக்காலத்தி வந்துட்டா. தொட்டு தாலி கட்டினால உன் கையாளத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்தேன், இனிமே இந்த ஸ்டிக் இல்லாம என்னால வாழ முடியாதுலையோ. எல்லாம் சரியா போயிடுங்க. சரியா போயிடுங்க. அதான் போயிடுச்சே. எனக்கு தைரியம் சொல்லுவேன், நான் அழுகாம இருக்கேன். நீ அழுதினா எனக்கா தைரியம் சொல்லுவான். அழுதினா அழுஞ்சு பல்ல உழைச்சு விடுறேன். எல்லாரும் பார்க்காங்க, அழுகாத அழுகாத அழுகாத. என்னால வேலை செய்யாம இருக்கவே முடியாது. என் ட்ரெஸ் கொண்டான ஒர்க் ஷாப்புக்கு போறேன். வேண்டாங்க, மூணு மாசத்துக்கு நல்லா ஓய்வு எடுத்துக்கணும் டாக்டர் சொல்லிருக்காரு. இது வரைக்கும் தலைவலின்னு ஒரு மாத்திரை கூட நான் சாப்பிட்டது இல்லை. இப்ப எனக்கு என்ன ஆயி போச்சு, நீ ஒர்க் ஷாப் சாதிய கூடு. ஒர்க் ஷாப் மூடியாச்சு. ஒர்க் ஷாப் மூடியாச்சு. நீங்க உடம்பு சரியில்லாம படுத்ததுக்கு அப்புறம் யாரும் ரிப்பேருக்கு வண்டியை கொண்டு வர்றதில்ல. எல்லாருக்கும் மாசா மாசம் சம்பளம் கொடுக்க முடியாதேன்னு ஒர்க் ஷாப் மூடியாச்சு. விஷயத்தை சாதாரணமா சொல்றேன், நான் இப்ப போறேன், அந்த ஒர்க் ஷாப் நடந்தே தீரும். எங்க பரப்பீங்க, பேசாம படுத்து ரெஸ்ட் எடுங்க. இத்தனை நாளா ராப்பகலா உழைச்சது போதும், இனிமே குடும்பத்தை காப்பாத்த எங்களுக்கு தெரியும். நீங்க போங்கக்கா, உங்களை தான் ஓட ஓட வரட்டுவார். இல்லம்மா நான் போய். இத பாருங்க, படுக்க விட்டு எந்திரிச்சிங்க, இப்பவே உங்க தம்பிக்கு தந்தி கொடுத்துருவேன். ஐயோ வேண்டாம்மா, அவனுக்கு தெரிய வேண்டாம், அவனுக்கு தெரிய வேண்டாம். அப்படி வாங்க வடிக்கு, இந்தாங்க இத சாப்பிடுங்க. ஏ பாபு, இன்னைக்கு நம்மளா பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் போட்டு டேர் டான்ஸ் போறோம்டா. சின்ன போறதுக்கு போனா இதோடா 10 ரூபா, உனக்கே இருக்குதா 10 ரூபா? அத பத்தி எல்லாம் கேட்காத, வாடா போலாம். ஐயா நான் வரமாட்டேன், எங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச கொண்டுடுவாங்க. இன்னைக்கு மட்டும்தான், வாடா போலாம். அங்க தலையெடுத்து முதல் முதல்ல புதுசா ஒரு வீடு கட்டியிருக்கோம், கிரக பிரவேசத்துக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. சார் போஸ்ட்,
வர 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7:30 முகூர்த்தம் ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கே கிரகப்பிரவேசம் வச்சுக்கலாம். 16ஆம் தேதியா? அண்ணா, உங்க தம்பிதான் எழுதியிருக்காரு, இன்னும் 3 மாசத்துக்கு ட்ரைனிங் கண்டினியூ பண்ண போறாரா, இப்ப வர முடியல மன்னிச்சுக்குங்கன்னு எழுதியிருக்காரு. வர முடியல? என்ன செய்யறது லட்சுமி? அவர் தானே இப்படி ஒரு வீடு கட்டணும் ஆசைப்பட்டாரு. உங்க தம்பி வந்ததுக்கு அப்புறம் கிரகப்பிரவேசம் வச்சுக்கலாம். நீ சொல்றதா கரெக்ட் லட்சுமி. அவன் இல்லாம இந்த வீட்டுல எதுவுமே நடக்க கூடாது. அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் கிரகப்பிரவேசம். நீங்க போங்க, நான் அப்புறம் சொல்லி அனுப்புறேன். நீங்க தான் இந்த குடும்ப தலைவர், நீங்க நடத்தி வைக்கிற ஃபங்க்ஷன் தான் இது. அவர் வரலைங்கிறதுக்காக இதை ஒண்ணு தள்ளிப்பட வேண்டாம். பெரிய வீட்டு பொண்ணு, அதுக்கு தானே தெரியும் எங்க போறதுன்னு. பையன்களோட சேர்ந்துகிட்டு சினிமாவுக்கு போயிருக்கான். ஹெட் மாஸ்டருக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. உடனே அவர் ஃபைன் பண்ணிட்டார். ஆனா பையனை உடனடியா கட்டிட்டான். உங்ககிட்ட கேட்டா நீ திட்டுவேன்னு பயந்து என்கிட்ட கெஞ்சினா. நான் திட்டுவேன்னு தெரிஞ்சு நீங்க ரகசியமா குடுக்கறீங்களா? சரி, அவன் உங்ககிட்ட பணம் கேட்டதையோ நீங்க கொடுத்ததையோ ஏன் என்கிட்ட சொல்லல? 5 ரூபாய் கொடுத்ததுக்காகவா நீ இப்படி கோவிச்சுக்கிற? அதுக்கு கூடவே எனக்கு உரிமை இல்ல. உரிமை உங்களுக்கு தான் இருக்கு. நான் யாரு? அவன் எப்படி போல இழைக்கணும்? அவ கெட்டு குட்டிச்சாரு, அவருக்கு இழைக்கணும் நஷ்டம். அவனுக்கு எடுக்கிற உரிமை உங்களுக்கு தான் இருக்கு. என்ன, அவன் உங்க மகனாச்சே? உமா, இந்த சின்ன விஷயத்துக்கு போய் ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்? இனிமே நான் அவனுக்கு பணம் கொடுக்க மாட்டேன். 4 பேர் வந்திருக்கிறப்போ இப்படி கத்தாதம்மா. கத்துறே கத்துறேன்னு ஏன் வாய மூடுறீங்களே? நாளைக்கு உங்க பையனை பத்தி இந்த ஊரெல்லாம் பேசுவாங்களே, அவங்க வாய எப்படி மூட போறீங்க? இன்னைக்கு 5 ரூபாய் கொடுத்தீங்க, நாளைக்கு 500 ரூபாய் கொடுப்பீங்க. இந்த பணம் எங்க இருந்து வந்தது? யார் வீட்டு பணம்? என்ன கேட்காம எடுத்து கொடுத்தீங்க? என்ன பார்த்து நீ கேக்குறியா? நினைச்சேன்டி, நினைச்சேன் நீ இப்படி என்ன கேட்கக்கூடிய நேரமும் நிலைமையும் வரும்னு எப்பவோ எதிர்பார்த்தேன். உனக்கு தெரியுமா, உன் புருஷனை ஊட்டி வரத்த கையிடுது, பெத்த பிள்ளைக்கு மேல நினைச்சு உயிரிடுது. மிஞ்சின ஒருவேளை சொத்தையும் படிக்க போற புள்ள பட்டினி கிடக்க கூடாதுன்னு கட்டி கொடுத்துட்டு பல நாள் பச்சை தண்ணியை குடிச்சு பட்டினி கிடந்தபடினா. இன்னைக்கு தாண்டி அவருக்கு ஊனம். நேத்து வரைக்கும் தம்பிக்காக தன்னுடைய சுகத்தை எல்லாம் விட்டு பாடுபட்டவருடைய பொண்ணாத்தினா. என் புருஷன் லாரி டிரைவர் தான், ஆனா உன் புருஷனை மனுஷன் ஆக்குறதுக்காக அவர் போட்ட சட்டுக்கு மறுசட்டு கூட வாங்காம இருந்தார். அவரு பட்ட கஷ்டத்தோட பலன் தான் உனக்கு கிடைச்சிருக்கிற இன்ஜினியர் புருஷன். இன்னைக்கு அவர் நொண்டி ஓடி ஆடி அவரால ஒரு தொழிலும் செய்ய முடியாது, இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லாம சொல்லி காட்டுறேன். என்னடி அக்கா, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த விதமான பந்தமோ சொந்தமோ கிடையாது. நல்ல வேளை இந்நேரம் அவரை இங்க இல்ல. இதெல்லாம் கேட்டிருந்தார்னா தூக்கல தொங்கி இருப்பாரு அந்த மானத்தை. இனிமே உன் பணம் எல்லாம் எனக்கு துச்சம், அதுல ஒரு மடக்கு தண்ணி குடிச்சா கூட என் பிள்ளையோட ரத்தத்தை குடிச்ச மாதிரி. லட்சுமி, லட்சுமி, ஏன் கோலத்தை கலைச்சிட்டு வந்து நிக்க? அந்த கோலம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த கோலம் கலைஞ்சா என்ன, அழிஞ்சா என்ன? கால் உடைஞ்சா கட்டையை ஊனி சமாளிச்சுக்கிறீங்க, மன தொடஞ்சா இது வரைக்கும் நானா உங்ககிட்ட ஒரு ரவுக்க துண்டு வேணும் கேட்டிருப்பேனா? இப்ப கேக்குறேன், எனக்குன்னு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? என் புருஷன் டிரைவர்னு நான் ஏழமா நினைச்சது இல்ல. ஆனா அவர் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு மத்தவங்க கை எதிர்பார்த்து நிக்கிறதா பேசுற, அதை தாங்கிக்க என்னால முடியாது.
அழ வேண்டிய நேரத்துல எல்லாம் சிரிச்சு சமாளிச்சு, இப்ப சிரிக்க வேண்டிய நேரத்துல அழல. யாரு பேசினாங்க, என்ன பேசினாங்க? ஒரு சின்ன பொண்ணு, என் தங்கச்சியா நினைச்ச பொண்ணு. நான் பெத்த பிள்ளைக்கு 5 ரூபாய் கொடுத்ததுக்காக யாரு வீட்டு படத்தை என்ன கேட்காம ஏண்டி எடுத்து கொடுத்தேன்னு 10 பேருக்கு முன்னாலே வச்சு கேட்டுட்டாங்க. உமாவா? இத பாரு, அவ பேசுறதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கிட்டீன்னா அதுக்கப்புறம் அவ உன் கூட இருக்க முடியாது, நீ அவ கூட இருக்க முடியாது. ஐயோ, அவ பேசுறது என்ன இல்லைங்க, உங்களை உங்க மூலத்தை. இத பாருங்க, வாழ்க்கையில முதல் தடவையா உங்களையும் மீறி ஒரு தன்மானம் உள்ள புருஷனுக்கு வாழ்க்கப்பட்டவங்கிறதுனால நானும் பதிலுக்கு சபதம் பண்ணிட்டேன். சபதமா? என்னது? இனிமே அவ பணத்திலயும் நழிலையும் வாழ மாட்டேன். உங்களால முடிஞ்சா எனக்கும் என் பிள்ளைக்கும் காவிரி கஞ்சி ஊத்துங்க, இல்ல உங்க கையால எங்க ரெண்டு பேருக்கும் விஷத்தை கொடுத்துருங்க. உங்க காலடி இனிய விழுந்து உயிரை விட்டுறோம். இனிமே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். அவ்வளவு தூரம் ஆயி போச்சா? சபதம் பண்ணிட்டில்ல. சரி, எழுது. இனிமே நீ எங்க கூட்டாலும் வர, என்ன குடி. பாபு, உங்க வீட்டுல கிரக பிரவேசம் நடக்குத, நீ இங்க உட்காந்துருக்க. அன்னைக்கு நம்ம எல்லாம் சினிமா போன ஹெட்மாஸ்டர் ஃபைன் போல, நம்ம வாத்தியார் போய் வீட்டுல சொல்லிட்டாரு, சண்டை உண்டாக்கி வச்சுட்டாரு, பெரிய கலாட்டா ஆகி போச்சுட்டா. அப்படியா சமாச்சாரம்? ஆமாண்டா. மூர்த்தத்துக்கு நாளே ஆண்டிருக்க, ஆரம்பிக்கலாமா? வேண்டாம், ஆரம்பிக்க வேண்டாம். உடம்புக்காரங்க வராம நாமே ஆரம்பிக்கணும். பெரியவங்க வரட்டு, செய்யட்டும். நல்ல நேரம் போயிட்டு இருக்கேன் சாமி. உங்களுக்கு தான் நேரம் சரியில்லை. உமா, நான் சொல்றத கேளுமா, நீ தான் போய் கூட்டிட்டு வாயே. நான் ஏன் போகணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? அப்படியே நான் தப்பு செஞ்சிருந்தாலும் அவங்க மூத்தவங்க, அதையே அவங்க பெருசு படுத்திக்கணும். இத பாருங்க, நான் போய் அவங்கள கூப்பிட மாட்டேன், அவங்க இல்லாம இதை நடக்க விட மாட்டேன். என்னம்மா இது, தண்ணியும் தூக்கணும் குளத்திலையும் இறங்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏமா, நீங்களாவது போய் கூப்பிடுங்களேன். சரி. ஆண்டவா, கிரக பிரவேசம் நல்லபடியா நடத்தி வைக்கணும். லட்சுமி, என்னத்த நீங்க இங்க வந்துட்டீங்க? வராம என்னமா செய்யறது? அங்க உமா, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துதான் ஆரம்பிக்கணும், எல்லாத்தையும் நிறுத்திட்டாளே. அப்படியா? ஆமாமா, அவ குழந்தை உனக்கு தெரியுமே, அவ்வளோ உடம்பு சரியில்லாத பொண்ணு, பெத்த தாயா பழகினவ நீ, அவளை அடிச்சு கண்டிக்க உனக்கு உரிமை இல்ல. நமக்குள்ள 1000 மனக்கசப்பு இருந்தாலும் இன்னைக்கு இந்த கிரக பிரவேசம் நடக்கலைன்னா ஊரார் நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா? அதுக்கு நாம இடம் கொடுக்கலாமா? உன்னை விட வயசுல பெரியவ கெஞ்சி கேக்குறேன். பாலட்சுமி போலாம், வாமா. சரி, புறப்படுங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சா நல்லா இருக்கும். உங்க அக்கா வந்துட்டாங்க போல இருக்கே? ஆமா, வந்திருக்காங்க. பாத்தி அவங்க நெஞ்ச எழுத்தத்தை, அம்மா அம்மா எங்கிட்டயே வளர்ந்த பையன், பாபு கூட்டிட்டு வராம ஏதோ மூணாவது மனுஷங்க மாதிரி வந்திருக்காங்க. அவங்க செய்யறதெல்லாம் தெரியாது. அவர் இல்லாம எப்படி அண்ணே? எங்க நீ வாமா, வந்த உட்கார். ஓம் சதமானம் பவதே சதாயோ புருஷ சதேந்திர ஜாதோ சேவேந்திரதே பிரதிஷ்டதே தேவேம் வாஜமதனஜம் ததேவாஸ்நாம் விஸ்வரூபா பதவோ வதந்தே காதோ மந்திரே சபோர் ஜந்துஹாதா தேதுருபா கஸ்மானு பசுஷ்டுதைதோ. நீ இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி, ஆத்திரப்பட்டு அமங்கல வார்த்தைகள் சொல்லக்கூடாது, எல்லாம் நல்லாவே நடக்கும். அது நில்லுப்பா, நிலப்படி தடுக்கிறதுக்காக வீட்டையே இடிக்கலாமா? இது நல்லா இருக்காப்பா? நல்லா இல்லையா? கொஞ்சம் கூட நல்லா இல்லை. கன்றாவியாக்கு இவளுக்கு இவளுக்கு கழுத மாதிரி வயசாச்சு, புத்தி கிடையாது. என்ன பண்றதுங்க, சின்ன வயசுலயே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அவளுக்குன்னு இதுவரைக்கும் நான் ஒண்ணுமே செஞ்சது கிடையாது. என்னமோ பெருசா சபதம் பண்ணி விட்டாலாம். ஊர்ல இல்லாத சபதம், அதை நிறைவேற்றி கொடுங்கன்னு என்கிட்ட கெஞ்சிரா. நான் இருக்கிற இந்த நிலைமையில அவ சொல்படித்தானுங்களை கேட்கணும்.
அதனால ஒண்ணும் பெருசா இல்லைங்க. அதுவும் என்னமோ அதுவும் அதுக்கு சரியா சொல்லுங்க. ஒரு சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்தி அண்ணன் மனதையே மாத்திட்டாங்களே, என்ன எல்லாரும் தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. உமா, உமா உமாவை இந்த நிலையில நீங்க விட்டு போறது எனக்கு நல்லதா படல. அதனால அவனை நம்ம மெட்ராஸ்க்கு கூட்டு போயிடுவோம். காலம் தான் அவன் நோயையும் குணத்தையும் மாத்தி அவன் குடும்பத்தை ஒண்ணா சேர்த்து வைக்கணும். நான் புறப்படுறதுக்கு ஏற்பாடு பண்றேன். சரிண்ணே. உமா, ஐயா பட்டணத்துக்காரங்க வீட்டை கூட்டிட்டு ஊருக்கு போயிட்டாங்களா? இந்த சாதியை அவங்க கிட்ட கொடுக்க சொன்னாங்க. வீட்டை கூட்டிட்டு ஊருக்கு போயிட்டான். நம்ம குடும்பத்துல சம்பந்தம் பண்ணதே தப்புன்னு நினைச்சு போயிட்டாங்களா? இல்ல உமாவுக்கு ஏதாவது சண்டையோட இருக்கட்டும். அந்த வீட்டுல ஒரு வாய் சாப்பிட்டு வந்திருக்கலாம். பெரிய கொஞ்சம் இஷ்டப்படி நடக்கிறான். மகாலட்சுமி மாதிரி அந்த பொண்ணை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன். இப்ப எவ்வளவு குழப்பம், எவ்வளவு சங்கடம். சேச்சே, ஒரு குடும்பத்துல மூத்த பிள்ளையா பிறக்கவே கூடாதுப்பா. எல்லா கஷ்டத்தையும் என் தலையில தூக்கி வச்சுட்டு அந்த கழுவி பாட்டுக்கு போயிட்டா. நான் இப்போ இதுங்க கிட்ட கஷ்டப்படுறேன். நான் எல்லாத்தையும் அனுசரிச்சு போறேனே, நீ அவ கூட ஒத்துமையா இருக்க கூடாதா? நான் பார்த்து கட்டின வீடு, காலையில கிரக பிரவேசம், சாயந்தரம் மூடு விடாதா? கூடாதுங்க. கிரக பிரவேசம் ஆன வீடு பூட்டி வைக்க கூடாது. நான் போய் விளக்கேத்தி வச்சுட்டு வரேன். மருந்து வாங்கி கொடுங்க, நல்லா தூங்குவா. தேங்க்யூ டாக்டர். எதுக்கும் உங்க மருமக ரவிக்கு ஒரு கேபிள் கொடுங்க. எஸ் டாக்டர். கேட்ட அழுகிற மடையா, பள்ளிக்கூடத்துல பசங்கள்லாம் சினிமாவை கூப்பிட்டாங்க போயிட்டேன், அதனால்தான் 5 ரூபாய் அபராதம் போட்டுட்டாங்கன்னு உங்க அம்மாட்ட சத்தியத்தை சொல்லி பணம் வாங்கி கொடுத்துருக்கலாம். இப்பொழுது என்ன பிரயோஜனம்? நான் கூட தான் எங்க அம்மாட்ட பெருசா சத்தியம் பண்ணி கொடுத்தேன். இப்ப அனுபவிக்கிறேன். சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி, சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி, தர்மம் என்னை வாட்டுதம்மா சொந்தங்களை காட்டி, தர்மம் என வாட்டுதம்மா சொந்தங்களை காட்டி, அத்தனையும் தாங்கிவிட்டேன் சக்தியினை கூட்டி, ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி, ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி, சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி, தர்மம் என வாட்டுதம்மா சொந்தங்களை காட்டி. அண்ணன் என்பவன் இடிதாங்கி அவன் அத்தனை பேருக்கும் சுமை தாங்கி, அண்ணன் என்பவன் இடிதாங்கி அவன் அத்தனை பேருக்கும் சுமை தாங்கி, துணைவன் என்பவன் கண்ணாடி அதை சொல்லால் அடிப்பவள் பெண்டாட்டி, சொல்லால் அடிப்பவள் பெண்டாட்டி, சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி, தர்ம
மாமன் என்னை வாட்டுதம்மா சொந்தங்களை காட்டி. வாழ்வினில் இன்பம் ஒரு நேரம் பின் மரத்தினில் ஏறும் வேதாளம், மரத்தினில் ஏறும் வேதாளம். சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி, தர்மம் என வாட்டுதம்மா சொந்தங்களை காட்டி. அடுத்தது நன்மை என்று நினைக்கின்றேன் நான், அதனால் தானே உயிரோடு இருக்கின்றேன், நான் அதனால் தானே உயிரோடு இருக்கின்றேன். சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி, தர்மம் என வாட்டுதம்மா சொந்தங்களை காட்டி. அத்தனையும் தாங்கிவிட்டேன் சக்தியினை கூட்டி, ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி, ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி. சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி, தர்மம் என வாட்டுதம்மா சொந்தங்களை காட்டி. உமா பத்தி ஏதாவது தகவல் வந்ததா? நாம பேசும்போது என்ன பேசுறோங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பேசணும், இல்லாட்டி போனா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும். ரெண்டும் இல்லை பழுது என்ன பிரயோஜனம்? பைய எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனா, திரும்பி வந்து கேட்டான்னா எப்படி அவன் முகத்துல முடிப்பேன்? என்னமோ நடக்கட்டும் பார்க்கலாம். நீ தப்பு செஞ்சதா யார் சொன்னாங்க? ஏன் இப்படி பதட்டப்படுற? அம்மா நீ எதுக்காக வந்த? அண்ணா நீ எல்லாம் எங்க வந்து வந்து பாபுவை நான் தானே வளர்த்தேன். அவன் திருட்டுத்தனமா சினிமாவுக்கு போயிட்டு ஸ்கூல்ல ஃபைன் கட்டினான். அக்கா என்கிட்ட கூட சொல்லாம என்னையே கேட்காம அவருக்கு பணம் கொடுத்து கெடுத்துட்டாங்க. நான் ஒண்ணு சொல்லலைங்க, நான் ஒண்ணுமே சொல்லல. நீ ஒண்ணு சொல்லலங்கிற அப்புறம் ஏன் வருத்தப்படுற? யாரு வீட்டு பணம் என்னை கேட்காம எடுத்து கொடுக்கறதுக்கு அப்படின்னு தான் கேட்டேன். யாரு வீட்டு பணம் என்ன கேட்காம எடுத்து கொடுக்கறதுக்கு அப்படின்னு யாரு கேட்டேன்? அண்ணி கிட்டியா? அண்ணி கிட்டியா? ஏய், இந்த நிலைக்கு நான் வர்றதுக்கு காரணமா இருந்தவங்களே அந்த அன்பு தெய்வங்கள் தான். அவங்கள பார்த்தா அப்படி கேட்டேன். உங்க பணத்து பிற காட்டி அவங்கள நீ கழுத்தை பிடிச்சி வழியே. யோ, இனிமே எந்த முகத்தை வச்சுட்டு முன்னாடி போய் நிப்பேன்? நீங்களும் என்ன புரிஞ்சுக்காம இப்படி பேசுறீங்களே. சரி, நான் தான் தப்பு செஞ்சுட்டேன். அதுக்காக குழந்தையே என்கிட்ட பிரிக்கணும், என்ன ஏன் இப்படி சித்திரவதை செய்யணும்? பாபுவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியுமா? அதுக்காக நான் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன். அப்படி என்னைக்காவது மன்னிப்பு கேட்கிறான்டா, அண்ணன் கிட்ட மட்டும் தான் கேட்பேன். அந்த பாக்கியம் உண்டா? நான் திரும்பி வர வரைக்கும் உயிரோட வாங்க தம்பி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்க அண்ணா அண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். முதலாளி,
யாரு? ராஜுவா? நீங்க என்ன தேடி வந்த காலம் போக, நானே வலிவிக்க வந்திருக்கேன்னு ஆச்சரியமா இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. என்ன சமாச்சாரம்? புதுசா சக்குபாய் நாடகம் நடத்த போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுல எனக்கு ஏதாவது வேஷம் கிடைக்குமான்னு கேட்டு போலான்னு வந்தேன். இந்த நிலைமையில உன்னால எப்படிப்பா முடியும்? உடம்புதான் ஊன மோலாளி, உள்ள நல்லா இருக்கு, என் தொண்டை நல்லா இருக்கு. அப்படி கூப்பிடாதீங்க அண்ணி. தம்பின்னு நீங்க கூப்பிடும் போது ஏற்படுற பாசத்தோட அழுத்தம் தான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள இல்லையே. என்ன தம்பி திடீர்னு வந்துட்டீங்க? எப்ப வந்தீங்க? நல்ல வேலை எங்கடா வந்தேன்னு கேட்காம போனீங்களே. நான் தான் அண்ணியாச்சே, இந்த வீட்டுக்குள்ள நுழைவதற்கு எனக்கு என்ன அருகதை இருக்கு? இருந்தாலும் பழகின தோஷம், பாசம் வெக்கத்தை மறந்து போய் பாடுறான்னு சொல்லிச்சு, அதான் பார்க்க வந்தேன். என்ன தம்பி என்னென்னமோ சொல்றீங்களே. நான் என்னத்தன்னு சொல்லிட்டேன், எல்லாம் தெரிஞ்சு உங்களுக்கு நீங்க செய்யறது சரின்னு பட்டுச்சு. எல்லாத்துலயும் சரியா நடக்கிற உங்க வீட்டுக்காரரு நீங்க செய்யறது சரிதான் உங்களை சப்போர்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் நான் சொல்றதுக்கு செய்யறதுக்கு என்ன இருக்கு? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் தானே சண்டை போட்டுட்டீங்க, அது உங்களுக்குள்ள. அதுக்காக மூத்த மகனால நினைச்சு வளர்த்து என்ன, இதுக்காக மூணாவது மனுஷன் நினைச்சீங்க. அவ காசு கிடைக்கிற குப்பை, அது யாருக்கு வேணும்? என் பணத்துல நீங்க இருந்துக்கலாம் இல்லையா? என் காசு பிரத்தியார் காசா? ஏன் நீ பதில் பேச மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க. என்ன தம்பி இந்த சின்ன விஷயத்தை போய் பெருசுப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்களா? ஏதோ சின்ன விஷயம், அங்க அவ்வளவு பெரிய வீட்டை கட்டி போட்டுட்டு இங்க இருந்துட்டு கஷ்டப்படுறீங்களே, இது சின்ன விஷயமா? எங்க அண்ணன்? நான் அவர்கிட்ட கேக்குறேன். உங்க அண்ணன் தெரியுமே, அதான் வழியிலே பார்த்தனே, ஒர்க்ஷாப்பே காணோம். அவன் மேல கோவிச்சுக்கிட்டு அதையும் பிரிச்சு போட்டாரு போல இருக்கு. அப்புறம் என்ன, வழக்கம் போல லாரி டிரைவர், நைட் டியூட்டி, அதானே? இல்ல தம்பி, ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவரால. என்னன்னு சொல்றீங்க? ஆமா தம்பி, அந்த லாரி விபத்தில் அடிபட்டு அவரால் சரியா நடக்க கூட முடியவில்லை. அண்ணி நல்ல வேலை இப்பவாவது சொன்னீங்களே. ஒரே அடி அவர் போனதுக்கு அப்புறம் போயிட்டாருன்னு சொல்லாமே. ஆமா, இதை ஏன் நீ எனக்கு தெரிவிக்கல? இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா உங்க படிப்பு கெட்டு போயிடுமேனுதான் இதை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டாம்னு சொன்னார். ஆமா, இப்ப அவர் எங்க? இப்ப அவரால் லாரி எல்லாம் ஓட்ட முடியாது, அதனால தெருக்கூத்துல பாடு போயிருக்காரு. தெருக்கூத்தோட போயிருக்காரா அண்ணி? இதே வீட்டு வாசல்ல அவர் எங்கிட்ட சத்தி வாங்கிட்டார். டே, நான் கூத்தாட போற விஷயம் அன்னைக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவா, அவர்கிட்ட சொல்லிடாதேன்னு. இப்ப அதே விஷயத்த நீங்களே எங்கிட்ட சொல்றீங்க. எல்லாருமா சேர்ந்து எங்க அண்ணனை எங்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் பிடிச்சிட்டீங்க. இப்ப அவர் எந்த ஊருக்கு போயிருக்காரு? தாரையூர் கிராமத்துக்கு. தம்பி கண்டு குரல் தேடி வரும் பசுவானே, நான் பண்டரிபுரம் விட்டு வரலானே. அடி, அவனை உட்கார சொல்லு, வேஷத்தை நீ கட்டு. ஐயா பெரியோர்களே, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு கையும் காலும் வர்றதில்லைங்க. நான் எப்படி கிருஷ்ண வேஷம் போட முடியும்? கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நீங்க திருப்தி ஆகிற வரைக்கும் நான் பாடுறேன். கன்று குரல் தேடி வரும் பசுவானே, நான் பண்டரிபுரம் விட்டு வரலானே. வந்தே
வரலானே. என்ன பிரமாதம்? Once more, once more. என்னடா ரசிக்கிற, என்ன கூட அவன் பெரிய நடிகனோ? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அவன் அதுக்குன்னே பிறந்த வந்தான்டா. என்னடா பெருசா அப்படி நடிச்சுட்டான்? பணம் கொடுத்து ஆள் வச்சு கை கட்டி பேர் எடுக்கிறவன் நீ. ஆனா அவன் தன் நடிப்பால நாட்டுல துடிப்பு ஏற்படுத்தணும்டா அந்த ராஜு. ஐயா கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இருக்கு. என் ரசிகர்களை விட என் விரோதிகளுக்குத்தான் அதிக மதிப்பு கொடுப்பேன். ஏன் தெரியுமா? அவங்க என்ன திட்டுறதுனாலதான் என்னால என் கலையை வளர்த்துக்க முடியுது. நான் இப்ப பொழுதுபோக்குக்காக இங்க வரலையா, வயிற்று பொழப்புக்காக பாட வந்திருக்கேன். கொஞ்சம் கலாட்டம் பண்ணாம இருக்கீங்க கொஞ்சம். கலைஞனையும் கலையையும் பொக்கிஷமா நினைக்கிற இந்த நாட்டுல நிலைமை வந்துருச்சா? ரொம்ப சந்தோஷம். என் எதிரிங்களுக்கு சொல்லிக்கிறேன், நீங்க என்ன கல்லால் அடிக்கல, நான் கட்டுற கலை கோயிலுக்கு அஸ்திவாரம் போட உதவி செய்யறீங்க. எதிர்ப்புல நீங்க எரியற சாணத்தை எல்லாம் எருவா போட்டு அதுல வளர்த்த கலை என் கலை. இந்த மேடையில தான் நான் சாகணும்னு விதி இருந்துச்சுன்னா அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாங்க முன்னாலவா. ஏன் கோழ மாதிரி எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? தண்ணி திண்டு பற்ற இன்னும் இருக்குதா? இதோ நான் கொடுக்குறேன். இதோ தண்ணி போ. ஆஹா, வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். இத கண்ணால கண்டு ரசிக்கத்தான் அமெரிக்காவில் ஓடி வந்தேன். யாரப்பா நீ? வேற நான் யாரா? நீங்க எல்லாரும் கண்ணால் அடிச்சு இவர் உடம்புல சொட்டுதே ரத்தம். அதுல ஒரு துளிதானா? எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த தம்பியை படிக்க வச்சாரு, ஏன் சம்பாத்தியில வாழ்ற கேவலம் நினைச்சாரு. அப்படிப்பட்டவருக்கு நல்ல பரிசு கொடுத்துருக்கீங்க ஐயா, நல்ல பரிசு கொடுத்துருக்கீங்க. அண்ணா நீ எப்பப்பா வந்த? ஏன் இங்க வந்த? உங்களை பார்த்து ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லிட்டு போறதுக்காக வந்தேன். உமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அவன் சாகரத்துல ஒரு தடவை பாத்துங்க. அவன் ஆயங்காலத்துக்கு நல்லா இருப்பான். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு உங்க எல்லாரையும் வெட்டி பொறி போட்டு. பாபு பாபு, ஏன் எங்கிட்ட ரெண்டு பேர் கிட்டாங்க? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நீ ஒரு தப்பு செய்யற, நீ ஏமா மனசு போட்டு குழப்பிக்கிற, பேசாம இருமா. தூக்க மாத்திர ஒண்ணுக்கு மேல கொடுக்க கூடாது. இப்ப ஒண்ணு கொடு, கொஞ்சம் நிம்மதியா தூங்கட்டும். எனக்கு மாத்திரை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். எனக்கு கொஞ்சம் காஃபி கொண்டு வரீங்களா? கொண்டு வரமா. என்னால யாருக்கு எந்த தொந்தரவு வராது. நான் தூக்க மாதிரி எல்லாம் சாப்பிட்டேன். மாத்திரை பூரா சாப்பிட்டாண்டு. நான் யாருகிட்டயும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் நிம்மதியா போகப்படுறேன். போயண்டா.
சும்மா இருங்க தம்பி, நீங்க பாத்து போங்க. இவ்வளவுதான் தெரியுமா? நிறுத்துங்க நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க. என்னப்பா பாலம் ரொம்ப மோசமா இருக்குது, வண்டி போகாது திரும்பி போங்க. அண்ணே சுத்தி போறா இருந்தா 100 மைல் அதிகமாகுமே. மற்றபடி பிரிட்ஜில் வண்டி போகாதுன்னு பார்க்கலாம். வாத பக்கம் என்ன, உங்களால முடியாதுங்க, தம்பியே ஓட்டட்டும். பேசாம இரு, வாடா. என்ன தவிக்க விட்டு போயிடாதம்மா, இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா உனக்கு கல்யாணமே செய்து வச்சிருக்க மாட்டேன். முன்கோபமே உனக்கு கெமராயிடும் போல இருக்குதே. என்ன பாருமா, கண்ண திறந்து என்ன பாருமா. அண்ணன் வந்திருக்கம்மா, அண்ணன் வந்திருக்கேன். என்ன பாருமா, ரெக்க உடஞ்ச கிளிக்கு கூடுதான் உலகம்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில நொந்து போன என்னை சிரிக்க வைக்க வந்த தெய்வம் நீதான்னு நினைச்சம்மா. நான் உன் மேல வச்சிருக்கிற பிரியம் உங்க அம்மா உயிரோட இருந்தா கூட வைக்க மாட்டாங்க அம்மா. அம்மா இந்த பாரு, நான் படுக்கையில கிடந்தப்ப ஓடி ஓடி வந்து உபச்சரணை பண்ணியே, இப்ப நீ படுக்கையில கிடக்குறியே, நான் என்னம்மா செய்ய போறேன். எல்லாம் ஏன் தப்புமா, ஏன் தப்புமா, உன்னை எங்க வீட்டு மருமகள் ஆக்கி இருக்கவே கூடாது. அம்மா எங்கள மோசம் பண்ணிடாதம்மா, அப்புறம் எங்க அம்மாவுக்கு நான் செய்து கொடுத்த சத்தியம்லாம் பொய்யா போயிடுமா. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் தம்பியா இருந்தாலும் சரி, பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, யாரையும் உயிரோட விட மாட்டப்பா. என்ன பாருமா, என் மேல உள்ள கோபத்தினால எல்லாரையும் ஏன் இப்படி சித்திரவதை பண்ற? உமா அப்படி உனக்கு என் மேல கோபம் இருந்தா உன் கையால என்னை அடிச்சு கொண்டாடு. பாபு இது அம்மா, தப்பு பண்ண மாட்டம்மா, ஸ்கூல் ஒழுங்க போறம்மா, ட்ரெயின் கட்ட மாட்டம்மா. பாபு பாபு பாபு, நான் செய்யப்பட்டெல்லாம் தப்பு, இனிமே நான் அந்த மாதிரி பேச மாட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்க முடியாது, உன்னை மன்னிக்கணும்னா நான் சொல்றபடி நீ கேட்கணும். நீ எங்க கூட ஊருக்கு வரணும், மறுபடி கிரகப்பிரவேசம் நடக்கணும். நீ சொன்னதுக்கெல்லாம் நான் தலையாட்டணும்பா, அதே மாதிரி நான் சொல்றதுக்கெல்லாம் நீ தலையாட்டணும். என்ன ஓம் லக்ஷ்மி சோபவனத்ரதேரி வசதோ தேவான் மனுஷ்யோரகானே. லம்போதரச்ச விகதோ விக்ரராஜோ கடாதிபஹ, தூமகேதுர்கடாச்சக்ஷ பாலச்சந்திரோ கதாரணஹ,